பிச்சினை காட்டார் நிர்வாக காப்பாளர் புதுமை தேனி இவர்களுக்கு பின்னே நாங்கள் என எங்கள் பயணம் தொடர்கிறது. விரைவில் 200வது கவிமாலையை எட்ட இருக்கிறோம். சங்க காலத்துக்கு நிகரான தங்க காலமாய் சிங்கப்பூருக்கு சேவையாற்றி வருகிற கவிமாலையின் பதிவு பெற்ற பின் நடத்தும் முதல் பாட்டு பணிகளில் படைப்பு நூல் வெளியிட்டு விழாயிரு. களம் கிடைக்காமல் வள்ளல்களை தேடி தேடி கவிஞர்கள் அலைந்ததொரு காலம். புதிய களங்களையும் புறவலர்களையும் கைக்கொண்ட கவிமாலை கவிஞர்களை தேடி தேடி ஊக்கப்படுத்துவது இந்த காலம். சங்க காலத்தில் கூட இது சாத்தியப்பட்டதா என்பது சந்தேகமே. உங்க காலத்தில் நடக்கிற இந்த கவிதை உற்சாக உற்சவத்தின் அழைப்பிதழின் பக்கத்தையும் அரங்கத்தையும் நிரப்பிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கவிமாலையின் சார்பாகவும் தம்பி தங்கமணியின் தமிழ் சார்ந்த உறவுகள் சார்பாகவும் வரவேற்பும் வணக்கமும் சொல்லி நிகழ்வினுள் நுழைகிற நேரம் சரியாக அந்தி பொழுது 6:33:28. நொடிகளை சொல்லுகிற நோக்கம் கடிகாரம் பார்த்தபடி உரையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்பது நாட்டுப்புறத்து சொலவடை. கடந்த ஆண்டில் வீட்டை கட்டி பார்த்த தம்பி தங்கமணி கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமலே 10ஆம் மாதத்தில் முத்து போல ஒரு முதல் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இலக்கிய குழந்தை திருஷ்டி போட்டு தேவைப்படும் அளவுக்கு புஷ்டியாகவே இருக்கிறது இந்த இலக்கிய குழந்தை. பக்கத்துக்கு பக்கம் நம்முள் பரவசம் பாய்ச்சுகின்றன கவிதைகளும் கவித்துவம் மிக்க புகைப்படங்களும். உண்மையில் இளமை தமிழ் கொஞ்சும் இந்த நூல் ஓர் தங்க மணியாரம். தமிழ் தாய்க்கு சூட்டப்பட்டிருக்கிற தம்பி தங்கமணியின் ஆரம். பொன்விழா நாளில் பிறந்த குழந்தைக்கு கிடைத்த பரிசு போல இந்த முதல் வெளியீட்டிலேயே ஒரு மோதிர கையால் குட்டுப்படுகிறார் தம்பி தங்கமணி. சோசோமி என்ற மாற்று குறையாத மணித்தமிழ் கவியரசரின் மோதிர கையால் குட்டுப்படுகிறார். அந்த கை அந்த மோதிரக்கை எவரோடு மோதுகிற கையில் தங்கமணி போன்ற தம்பிகளின் சிந்தனை சிறகினை கோதுகிற கைகள். இவர் போன்ற இளையர்களின் எதிர்காலம் ஒளிபரவே இறைவனிடம் ஓதுகிற கைகள். இப்படி ஒரு ராசி அமைந்தது இவரது பேராசி என்றே பெருமைப்படுகிறேன் நான். பேரிலே வைரமும் முத்தும் கொண்டவர் மாகவிஞன் ஆனதைப் போல தங்கமும் மணியும் கொண்ட இந்த தம்பியும் அப்படியே ஆக நம் ஆசிகளை கூறிடுவோம் அரங்கதிரும் தரவுடைய. கவிதையிலும் படங்களிலும் மட்டுமன்றி வெளியிடும் தன் பதிப்பகத்தின் பேரில் கூட மண்மனத்தை பதிவு செய்திருக்கிறார் தம்பி. இந்த கவிதை நூல் காணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது பனைமரத்துக்கு. பதிப்பகத்தின் பெயர் வைகோல் பதிப்பகம். தமிழுக்கு ஜீவன் கொடுக்கும் இந்த தம்பிக்கு ஜீவன் கொடுத்த தன் தந்தையை ஓர் கவிதையில் காட்டுகிறார். பெயர் வைக்க வண்டி கணேசன். வத்தலும் தொத்தலுமான வண்டி மாடுகளை வைத்தே இந்த தங்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார். மாம்பழத்துக்காக பெற்றோரை சுற்றி வந்து ஞானப்படம் பெற்றார் புராண காலத்து கணேசன். வட்டாரம் வட்டாரமாக வைகோல் வண்டியோடு ஊர்களை சுற்றி வந்து வணிகம் செய்து தமிழ் ஞானம் மிக்க இந்த தங்கமணியை தந்திருக்கிற அந்த ஆதனூர் கணேசனுக்கும் நம் அன்பையும் நன்றியையும் கடல் கடந்த தேசத்திலிருந்து கரவொலியாக காட்டுவோம். இரவு அலைகளால் தினம் தினம் தாளாட்டப்படுகிற இந்த செல்வபுரியின் செந்தமிழ் வளர்ச்சிக்காக இரவு சிலைகளை தந்திருக்கிறார் அழகுளிரும் அட்டைப்படத்தோடும் அற்புத கவிதைகளோடும். நூலிலும்
அரங்கிலும் அழகு ஆட்சி செய்தாலும் மேடை மட்டும் கொஞ்சம் பெருமையாய் தெரிகிறதல்லவா? அந்த பெருமையை விலக்கி இருக்கைகளை நிரப்ப சில மேன்மக்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறேன். அந்த எழுவரும் எழுகிற நேரம் இது. தலைமை தாங்க இருப்பவர் கவிமாலை என்ற கவித்தமிழ் மாளிகையை தாங்குபவர். உண்மையின் நிறம் வெண்மை என்பதை உலகுக்கு உணர்த்த சட்டை வேட்டியோடு தன் தலையையும் சலவைக்கு போட்டது போல் மேடையேறுகிறார் புதுமை தேனி. தா என்பதற்கு நிகராக கவிமாலை தம்பிகளின் மீது மா அன்பு காட்டும் மா அன்பு. நூலாய்வு செய்ய இருக்கிற நுண்ணறிவாளர், புதுச்சேரி கம்பன் கழகத்தின் புகழ்பெற்ற உரை வீச்சாளர் முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன். நூல் வெளியீடு செய்ய இருக்கிற சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் செம்மாப்புக்குரிய சமூக தலைவர், அர்ப்பணிப்பு உணர்வோடு அறப்பணிகள் ஆற்றி வரும் நற்பணி பேரவையின் தலைவர் திரு ராமமூர்த்தி அவர்கள், தங்கமணி போன்ற தம்பிகளை ஆதரிப்பதே தமிழுக்கு செய்கிற தலைமை கடன் என்ற உணர்வோடு தலைமை பிரதி பெற இருக்கிற புரவலர் கவிமாலையின் பொருளாளர் கவிஞர் இறை மதியழகன். தமிழ் தொட்டிலில் தவழத் தொடங்கிய நாள் முதல் தம்பி தங்கமணியின் இன்னொரு அண்ணனாயிருந்து வளர வழிகாட்டும் வளர் வீட்டுக்காரர் கவிமாலையின் துணை செயலாளர் புகைப்பட தொண்டூழியர் தமிழேந்தி தியாக ரமேஷ். சபையேறிய சான்றோர் அனைவருக்கும் பொன்னாடை மரியாதை செய்து மேடை ஏறுகிறார் இன்றைய விழா நாயகன் தம்பி தங்கமணி. வெளியீடு செய்கிற திரு ராமமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை. தலைமை பிரதி பர இருக்கிற புரவலர் திரு இறை மதியழகன் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறார். கவிமாலையின் நிர்வாக காப்பாளர் திரு அன்பழகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நூலாய்வு செய்கிற சகோதரி சரோஜினி அவர்களுக்கு இப்பொழுது ஆடை பரிசளிக்கப்படுகிறது. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் தியாக ரமேஷ் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறார். தம்பிக்கு வாழ்த்து கவிதை வாசிக்க வருகிறார் ஒரு அண்ணன். மரபாலும் புதிதாலும் மயக்குகிற நேசன் மான்கவி விருது பெற்ற கோவிந்தராசன். இதோ அவருக்கான நேரம் தொடங்குகிறது. 210 நொடிகள். அவருக்கு தம்பி தங்கமணி மரியாதை செய்கிறார். இந்த ஒரு நொடி கணக்கிடப்படவில்லை. இன்னமும் எனக்கான நேரம் தயாராகலை. இப்பொழுது நிகழ்ச்சி நெறியாளருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
நூலாசிரியர் மரியாதை செய்வார். வாழ்த்துப்பா வாடுவதால் வாழ்கின்றேன் நாகம், வாழ்த்துப்பா வாடுவதால் வாழ்கின்றேன் நானும், வாழ்த்தி வாடுவதால் வலுக்கிறது என் பலமும் வாலியை போல். வாழ்த்தினால் வாழ்வீர்கள், பிறரை வாழ்த்தினால் வாழ்வீர்கள் வாக்குக்கு நான் சான்று. அன்பான தம்பி பற்றி அழகாக சொல்ல வெண்ணி வெண்பாவாய் எழுதிவிட ஆசையுற்றேன். குதிரை கொம்பாக இருந்தது சொல் கோர்த்தெடுக்க, அரும்பு தளிர் இவர்க்கு குறும்பா வெண்பாவில் தரும்பா தகுமோ. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிட்டாங்க. அரும்பும் தளிர் இவர்க்கு குறும்பா வெண்பாவில் தரும்பா தகுமோ, நெடும்பா தேடினேன் விருந்தா வருந்தா கோவிந்தா என இருந்தாய் வந்ததொரு விருத்தப்பா. அட நிறுத்தப்பா என சொல்வதற்குள் நிறுத்தி விடுவேன் இதோ என் விருத்தப்பா. பொது நல நோக்கு கொண்ட பொறுப்புள இனிய நெஞ்சம் அது தமிழ் கவிகளுக்கெல்லாம் அமைந்திடும் இயல்பாய் என்றும், மதுக்குணம் கவிதை குண்டு மயக்கிடும் கேட்போர் நெஞ்சை இது இவன் படைப்பும் என்றால் எவர் இதை மறுப்பறிங்கே. மூச்சென மொழியை கொள்வான், முகத்தெதிர் மொழிதல் செய்வான், பேச்சிலும் சிறந்து நிற்பான், பெரியவர் தமை மதிப்பான், காட்சிய மாலை போலே கவிதைகள் செய்து வைப்பான், ஈச்சையின் சுவையை போக்கும் இளையவன் இவனின் பாட்டு. நடையிலே நளினம் செய்வான், நல்லவரோடே சேர்வான், உடையிலே தூய்மை என்றும் உண்மையின் வழியில் செல்வான், கடமையை சரியாய் செய்வான், கவிதையை தேடி கற்பான், தேடலை பெருக்கி இன்று திரவச் சிலைகள் தந்தான். எங்க கவி மாலை கண்ட இளைய தம்பி, எங்க கவி மாலை கண்ட இளைய தம்பி, இனிமையான கவி வடிக்கும் பாட்டு தும்பி, தங்கமணி எனும் பெயரை தாங்கி நிற்கும் தமிழ் கவிஞன் இத்தம்பி தங்க கம்பி. செங்குருதி முழுமைக்கும் தமிழ் மணக்கும், சிந்தையெல்லாம் கவி சுரக்கும் சிறப்பு சேர்க்கும், பொங்கி வரும் புன்சிரிப்பில் அன்பிருக்கும் புதுக்கவிஞன் தங்கமணி எங்கள் சொத்து. புதுக்கவிஞன் தங்கமணி எங்கள் சொத்து. என் தம்பி இவனை நான் பாராட்டாமல், என் தம்பி இவனை நான் பாராட்டாமல் இருந்தால்தான் குறை என்று எனக்கு தோன்றும். முன்னேறி மேற்செல்ல மொழிவேன் வாழ்த்து, மொழி தாயின் துணை நிற்பால் உன்றன் பாட்டுள், தன் முனைப்பு குன்றாமல் தொடர்ந்து ஓடு, தமிழுக்கும் தமிழர்க்கும் எழுந்து பாடு, பன்னூறு புரட்சிக்கு விதைகள் போடு, படைப்பாளி நான் என்ற கர்வத்தோடு. நன்றி, வாழ்க. நன்றி விருத்த நாயகரே. இந்த தலைமை உரை கேட்கும் நேரம் தலை மையோடு வலம் வந்த போதெல்லாம் தம்பிகளின் விழாக்களுக்கு தலைமை தாங்க மறுத்து பின்புலத்தில் இயங்கியவர் தலை மை துறந்தவின் முதன் முதலாக தலைமையேற்கிறார். எதிலுமே புதுமை காணும் இயல்பினன் புதுமை தேனி இதோ தலைமையுரையோடு. அவருக்கும் கூட கவிமாலை அமைப்பு கொடுக்கும் நேரம் 300 நொடிகள். வணக்கம். இது தலைமை வணக்கம். ஐயா சிவசுவாமி சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you.
அத்தனை பேருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டில் உங்கள் அத்தனை பேருடைய உடல் நலம், பொருள் வளம், மன வளம் பெற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை இந்த ஆண்டு நீங்கள் பெற வேண்டும் என்று கவிமாலை விரும்புகிறது, வாழ்த்துகிறது. கவிமாலை எப்பொழுதுமே புதுமையை செய்யும், அது வித்தியாசமாகவும் இருக்கும். சென்ற ஆண்டு SG50 என்கிற அந்த 2015 முதல் நாள் அன்றே, ஜனவரி மாதம் 1 அன்றே தமிழகத்தினுடைய பிரபல பேச்சாளர் அருள்மொழி அவர்களை வைத்து சிங்கப்பூருடைய தமிழ் இலக்கிய விழாக்களுக்கு ஒரு முன்னோடியாக முதன் முதலாக தொடங்கி வைத்தோம். அதே போன்று சென்ற ஆண்டு இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு இறுதி நிகழ்ச்சியாக டவுன் டவுன் என்கிற அந்த வழித்தட எம்ஆர்டி வழித்தடத்தில் பிரதமர் அவருடைய வேண்டுகோள்படி விருப்பப்படி அந்த வழித்தடத்தை நாங்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினோம், விளம்பரப்படுத்தினோம். அந்த வண்டியிலேயே பிரயாணம் செய்து பிரதமர் எங்கு துவக்கி வைத்தாரோ அந்த இடத்தில் நாங்கள் இறங்கி அந்த பூமலையில் கவிமாலையை, வழக்கமான கவிமாலையை அங்கே நடத்தி சென்ற ஆண்டை நிறைவு செய்தோம். அதேபோல் இந்த ஆண்டு 2016 தொடக்க நிகழ்ச்சியாக சிங்கப்பூரில் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளிலும் முதல் சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் முதல் நிகழ்ச்சியாக தம்பி தங்கமணி அவர்களுடைய 100 வெளியீட்டு விழாவை இன்று நாங்கள் தொடங்கி வைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்பது கவிமாலையினுடைய சிறிய வரலாற்றில் பெரிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக இது அமையப் போகிறது. காரணம், ஐயா சோசமி சுந்தரம் அவர்கள் இந்த நாட்டினுடைய சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரான எங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான சகோதரி முனைவர் சரோஜினி அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வெற்றி பெறும், அது சிறப்பாக இருக்கும் என்பதிலே எங்களுக்கு ஐயமில்லை. இவர்கள் இருவரும் சேர்ந்து வந்திருப்பது நமக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பாகும். தமிழகத்திலே காரைக்குடியில் நடத்துகின்ற கம்பன் விழாதான் மிக முதன்மையானது என்று எல்லோருக்கும் தெரியும். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தால் புதுவை கம்பன் கழகம் மிக பிரபல்யமானது என்பதை எல்லோரும் அறிவர். அந்த விழாவில், ஆண்டுதோறும் நடக்கின்ற அந்த விழாவில் நம்முடைய சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடன் அதனுடன் இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை இன்று வரை பெற்று வருகின்றார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அந்த கம்பன் கழகத்திற்கு ஆண்டுதோறும் வருவார். கவியரங்கம் நடக்கும். அந்த கவியரங்கத்தில் 10வது கவிஞராக நமது ஐயா சோசமி சுந்தரம் மேடையேறி கவிதை பொழிவார்கள். அதை எதிரே அமர்ந்து கொண்டு முனைவர் சரோஜினி அவர்கள் குறிப்பெடுத்து, எவ்வளவு வேகமாக குறிப்பெடுத்து அந்த கவிதைகளை அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் குறித்து கொண்டு அதை சீர் செய்து கவிதையாக வடிவெடுத்து இன்றும் வைத்திருக்கின்றார்கள். சரோஜினி அவர்கள் கண்ணதாசனில் பெண்ணியம் என்கிற தலைப்பில் ஆய்வு செய்தவர்கள். அதனால் கவிஞர் கண்ணதாசனை நேரில் சந்தித்து அவருடன் உரையாடியபோது, கண்ணதாசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னை போல் நெருங்கி பழையவர்களுக்கு தெரியும், அவர் கைப்பட எதுவும் எழுதுவதில்லை. அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாரணாச்சலம் அல்லது ராம கண்ணபரமன், இவர்கள் தான் உட்கார்ந்து எழுதுவார்கள் அந்த அவர் சொல்லுகின்ற கவிதை வரிகளை எழுதுவார்கள். ஆனால் நம்முடைய முனைவர் அவர்களுக்கு கண்ணதாசன் அவர்களே கைப்பட வாழ்த்துப்பா எழுதி கொடுத்தார்கள். அதை சிங்கப்பூர் வருவரை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது பல்கலைக்கழகம் என்று நினைத்தேன்,
கல்வி அமைச்சர் பிரபலமானவருடைய கையெழுத்து பிரதிகளை அவர்கள் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் இப்படிப்பட்ட உறவும் ஒரு நெருக்கமும் ஒரு தமிழால் ஏற்பட்ட நெருக்கமும் எங்களை கொண்டு வந்திருப்பது இந்த மேடையில் ஒன்றாக அமைத்திருக்கின்றது. ஆயினால் இந்த விழா நிச்சயமாக கவிமாளர்களுடைய சிறப்பான விழாக்கில் ஒன்றாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தம்பி தங்கமணி அவர்கள் இன்னும் 3 வாரத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றார். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக முன்கூட்டிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 26வது பிறந்த நாள் அவர் கொண்டாட இருக்கின்றார். ஒரு விவசாய குடும்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் அகரம் என்கிற ஊரில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய அவரின் 2வது மகனாக பிறந்திருக்கிறார். ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கை, இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். நடுத்தர வயதிலையும் வறுமை கோட்டுக்கும் கொஞ்சம் மேலே நிற்கின்ற ஒரு குடும்பம். வைகோ தம்பி விஜயபாரதி அவர்கள் சொன்னது போல வைகோலை அந்த ஊரில் வாங்கி வாங்கி சேர்த்து வண்டியில் ஏற்றி கொண்டு போய் நெய்வேலியில் இறக்கி அங்குள்ள கால்நடைகளுக்கு தீவனமாக அதை விற்பனை செய்து அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து அவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க வைத்து ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்கின்றார். அவருடைய அவர் அந்த அண்ணாமலையில் படிக்கும் பொழுதே சிங்கப்பூரில் உள்ள ரோட்டரி சங்கம் ரோட்டரி இன்ஜினியரிங் என்கிற நிறுவனம் அங்கு சென்று அவரை நேர்கண்டு இவர் ஒரு சிறந்த அறிவாளர், சிறந்த தொழில் வல்லுநர் என்று கண்டுபிடித்து அவரை இந்த நாட்டிற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்து வந்திருக்கின்றார். இன்னும் திருமணமாகாத அரை மனிதன். தம்பி சொன்னது போல அவர் வீடு கட்டி அந்த தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு தன்னுடைய உழைப்பையெல்லாம் செலவு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான தம்பி. எங்கள் கவிமாலைக்கு மிகவும் பிடித்தமான தம்பி. நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல செயல் வீரர். அப்படிப்பட்டவருடைய இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு நான் மிகவும் பெருமை அடைந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எல்லோரும் 100 வாங்கி அதை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கால கட்டுப்பாட்டை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கவிமாலை நாயகன், காலம் மீறாமல் தந்த தலைமை உரைக்கு நன்றி. தம்பி தங்கமணியின் இலக்கிய தலைச்சன் குழந்தைக்கு தமிழ் உரை தாளாட்டு பாட அடுத்து வருகிறார் ஓர் அன்னை. கோகுலத்தில் வெண்ணெய் திருடியதால் அந்த கண்ணன் ஓர் கள்ள கிருஷ்ணன். சகோதரி சரோஜினியின் உள்ளம் திருடிய காதல் கணவன் செல்ல கிருஷ்ணன். 2 கிருஷ்ணன்களிடமும் ஏராள அன்பு கொண்ட இந்த முனைவர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் கரைகளை கடந்து அண்மை ஆண்டுகளாய் சிங்கப்பூரில் மையம் கொண்டிருக்கிற இலக்கிய புயல். தம்பதி சகிதமாக தமிழ் பணியாற்றுகிற பாவேந்தர் கனவு கண்ட குடும்ப விளக்கு குடும்பம் இவர் குடும்பம். வாருங்கள் ஆய்வாளரே, தம்பி தங்கமணி வளர வேண்டிய தளிர். ஆய்வில் விமர்சன அம்பு இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் அன்பும் இருக்கட்டும். வாருங்கள், உங்களை பேச வைத்து பெருமையடைய ஆசை 1000 இருந்தாலும் என்ன செய்ய, இருப்பது 1800 அவசர நொடிகள் மட்டுமே. வாருங்கள் ஆய்வால் வாழ்த்துங்கள், எங்கள் செவிகளை இன்பத்தில் வாழ்த்துங்கள். இந்த கால நொடிகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். இது கருவியின் தவறே தவிர என்னுடைய தவறு அல்ல. வரவேற்று வழி நடத்திய கவிதை நதி நாவி விஜயபாரதி அவர்களே, வாழ்த்துப்பா பாடிய கோவிந்தராசு அவர்களே, தலைமை வகிக்கும் கவிமாலை காப்பாளர் மா அன்பழகன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கும் சொக்க வைக்கும் சுந்தர தமிழுக்கு சொந்தக்காரரான
சோசோமி அவர்களே, நூல் வெளியிட இருக்கும் திரு கே ராமமூர்த்தி அவர்களே, முதற்படி பெறும் கவிஞர் இறை மதியழகன் அவர்களே, ஏற்புரை நிகழ்த்தவும் இன்றைய விழா நாயகனாகவும் இருக்கின்ற தங்கமணி அவர்களே, கூடியுள்ள அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு கொடுத்த கால அளவு 30 நிமிடங்கள், முடிஞ்சா 29வது நிமிஷம் இறங்கிறேன். 1800 பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப பெருசா எனக்கு காமிச்சு ஊர்வலகத்துக்கு, ஆனா உள்ள நொடி உள்ள நிமிடங்கள் 30 மணித்துளிகள். ஆனா அதையும் முழுமையா நான் பயன்படுத்த தயாரா இல்லை, எனக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்காக. தங்கமணியினுடைய சந்திப்பு என்னுடைய வீட்டில் நிகழ்ந்தது. இந்த நூலோடு என்னை வந்து அவர் சந்தித்தார். அப்பதான் முத முதலையே நான் தங்கமணியை பார்க்கிறேன். பார்த்தபோது இவருடைய கவிதையினுடைய தலைப்பை பார்க்கிறேன், திரவ சிலைகள். எல்லா சிலைகளையும் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன திரவ சிலைகள்? அப்புறம் நூலை முழுமையா படிச்சு பார்த்தேன். படித்து பார்த்தவுடன் இந்த திரவ சிலைகள் என்ற தலைப்பு இதன் காரணமாக வைக்கப்பட்டிருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. அன்றெல்லாம் மன்னர்கள் கல்லால் சிலை செய்தார்கள். அது காலத்தின் கட்டாயத்தாலும் கால மாறுபாடுகளினாலும் அழிந்து போனது. அதனால் தான் கற்கோயில்கள் எல்லாம் அழிந்தன, சொற்கோயில் மட்டும் நின்றது என்று சொன்னார். அதனால் தான் புறநானூற்றில் பாடும் போது கூட மன்னரை கவிஞன் பாடினால் பாரியை கபிலர் பாடியது என்று முதல் கவிதையில் இருக்கும். அடுத்த பாடலில் அதே பாரியை கவிஞன் பாடியிருந்தால் அவனை அவர் பாடியது என்று இருக்கும். மன்னன் அவன், கவிஞன் அவர். கற்கோயில்கள் அழியும், சொற்கோயில்கள் அழியாது என்ற தலைப்பு தான், என்ற பொருள் தான் அது. அந்த அடிப்படையில் பார்த்தால் திரவ சிலைகள் எனக்கு எப்படி தோன்றுகிறது? கல்லால் சிலை செய்தால் கிட்ட போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா, கொஞ்சம் தப்பா போய் பார்த்தோம்னா நம்மளே இடிச்சுக்குவோம், நம்ம தலையில ரத்தம் வரும். ஆனா இது திரவத்தால் நிரப்பப்பட்ட சிலை, அது எப்படி இருக்கும்? திரவம் என்பது எந்த பாத்திரத்துல ஊத்துறமோ அதனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அதுல எப்படி சிலை செய்யறது? இப்ப எனக்கு தோன்றியது என்ன என்று சொன்னால், இவருடைய கவிதைகள் நம் நெஞ்சுக்குள் திரவமாக இறங்க வேண்டும், மிக சுலபமாக இறங்க வேண்டும். இது காலத்தால் அழியாத சிலையாக நிற்க வேண்டும் என்று அந்த கவிஞர் நினைத்திருக்கலாம். அதன் காரணமாக இந்த தலைப்பை வைத்திருக்கலாம். இது எனக்கு தோன்றுவது. ஏற்புரையில இதை நிச்சயம் அவர் தெளிவுபடுத்தும். படித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம், மரங்கள் எல்லாமே கவிதை பாடுற கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதுல படிச்சுட்டு இவர் கவிதை பாடலை, இது ஒரு சுயநலமும் இருக்கு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஜூனியர் முதல்ல எடுத்த உடனே ஒரு கவிதையை பத்தி சொல்ல விரும்புகிறேன். நிறைய கவிதைகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க எதை வாங்கி படிக்கிறது? அதில் எடுத்த உடனே நசிந்த நாகரிகம் என்ற தலைப்புல உள்ள ஒரு கவிதை வந்து எனக்கு இப்ப தற்கால வாழ்க்கையோடு, நான் வாழ்கின்ற தற்கால வாழ்க்கையோடு எனக்கு பொருத்தி பார்க்க தோன்றியது. நீங்க கொஞ்சம் முஸ்தபா உள்ள போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் நம்மளை நடக்கவே விடாது. எது? குழந்தைகளை தள்ளி வருகின்ற வண்டிகள். குழந்தைகளை தள்ளி வருகின்ற வண்டிகள்ல இது சின்னோண்டா படுத்திருக்கும், சுத்தியிலும் பைகள் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு பெற்றோர்கள் தள்ளி நடந்து வருவாங்க, அதனால்தான் அதுக்கு தள்ளு வண்டி. குழந்தை இருந்து பெற்றோர்கள் தள்ளி நிற்பதனால் அது தள்ளுவண்டி. இவர் எழுதுறாரு நசிந்த நாகரிகம், தாயின் தழுவலை தவறவிட்ட தளிர்கள் தள்ளு வண்டியில். இவ்வளவுதாங்க கவிதை. தாயின் தழுவலை தவறவிட்ட தளிர்கள் தள்ளு வண்டியில். இதை படிச்ச உடனே எனக்கு உண்மையிலே மனம் கொஞ்சம் வலிச்சுது. ஏனென்றால் கண்ணதாசன் சொல்லுவான், மழை கூட சில நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா என்று சொல்லுவான். இந்த இளைஞன் பார்வையில் அந்த தளிர் படுகின்ற துன்பம் தெரிந்தது. தாயின் தழுவலை தவற விட்ட தளிர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மா என்னை தூக்கிக்கன்னு அந்த குழந்தை சொல்லுமா? சொல்ல தெரியாத குழந்தையை கூட தள்ளி வைத்து வாழ பழகி விட்டோம்னா. ஆனால் 4 மாதங்களுக்கு முன்புதான் எங்கள் வீட்டில் எனக்கு பேரன் பிறந்திருக்கிறார். நான் அவரை தழுவி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது அவன் இப்போது தூங்கப் போகிறான்,
இப்போது அழப்போகிறான். இது வம்புக்கான அழுகை, இது வீம்புக்கான அழுகை, இது பாலுக்கான அழுகை என்று எனக்கு புரிகிறது அந்த குழந்தையின் தொடுகை உணர்ச்சியில. அதனால்தான் சொன்ன மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், அந்த இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இளைஞனுடைய பார்வையில தளர்கள் எனக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரிந்திருக்கிறது கவிஞனுக்கு. ஆனால் எனக்கு இந்த கவிதையை எப்படி தெரியுமா தோன்றுகிறது, மழலையின் தழுவலை தவறவிட்ட தாய்கள். அந்த தாய் தவற விட்டு விட்டால் அந்த மழலி இன்பத்தை, மழலியின் சுகத்தை, மழலியின் மேனி அழகை, மேனி வாசனைய அதை துய்ப்பதற்கு அவள் தவறி விட்டாள். அந்த சிந்தனையை எனக்குள் விதைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த கவிஞனுடைய கவிதை. தாயின் தழுவலை தவறவிட்ட தடிர்கள் எனக்கு எப்படி தோன்றியது, மழலையின் தழுவலை தவறவிட்ட தாய்கள். அந்த தள்ளுவண்டியை பார்க்கும்போது எனக்கு இனிமே அப்படிதான் தோணும். ஏன், குழந்தையை தப்பே சொல்ல முடியாதே, எல்லாம் தெரிந்தவர்கள் நாம் அல்லவா, நாம் தானே அதை தள்ளி வச்சிருக்கிறோம், குழந்தை தானா தள்ளி போய் உட்காரலையே. அதனால இந்த நசிந்த நாகரிகம் என்ற கவிதையே முதல்ல என்னை கட்டி போட்டுருச்சு. அடுத்தது பாருங்க, நீங்க இந்த கவிதையை, இந்த புத்தகத்தையும் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு தடவை ஒரு காதல் கவிதையா இருக்கும். காரணம் என்னன்னா வயசு. ஆனால் அதுல கூட பாருங்க, ஒரு எள்ளல், ஒரு நையாண்டி எல்லாமும் இருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா, சில கவிஞர்களுக்கு வந்து ரொம்ப நாகரிகமா போற பொண்களை பார்த்தா கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். அதுவும் என்னுடைய கவிஞன் கண்ணதாசன் இருக்கிறாரு, ரொம்ப கோபப்படக்கூடிய கவிஞன். கையில் அரவிக்கை போட்டு, கால் தூக்கும் நடையன் போட்டு, மயிலே கண்ணை போட்டு, போகின்ற பெண்ணை பார்த்து தையலே என்றான். எங்கும் தையல் போட்டு இருந்ததாரு, அவளை தையல்னு கூப்பிட்டதுக்கான காரணமே எங்கேயும் தையல் போட்டிருக்கிறான்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த கவிஞனுக்கு பாருங்கள், ஒரு பெண் வருகிறாள், அவளுடைய கூந்தல் முன்னால் அவிழ்ந்து கிடக்கிறது, ஆனால் அவளுடைய துப்பட்டா இல்லை, துப்பட்டா காணாமல் போயிடுச்சு. அதனால கூந்தல் அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. நாகரீக நங்கைகளுக்கும் நாணம் உண்டு என்று தெரிந்து கொண்டாராம் இந்த கவிஞர் சொல்றாரு. நாகரீக நங்கைகளுக்கும் நாணம் உண்டு என நம்புகிறேன். துப்பட்டா தொலைத்தாலும் தோள்களை தாண்டி விழுகிறது தொங்க விடப்பட்ட தூந்தல். சோ துப்பட்டா செய்ய வேண்டிய வேலைய கூந்தல் செய்யறத எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்காரு. இதுல உள்ள எண்கள் நையாண்டி ஒரு நிரவல் செய்யும் பாங்கு. எனக்கு ஏன் இப்படி வரீங்க, ஆனா பரவாயில்ல உங்க கூந்தல் மறைத்துக் கொள்ளுகிறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, கம்பன் வந்து இப்ப கண்ணதாசன் மாதிரி சில கவிஞர்கள் நேரடியா திட்டிடுவாங்க. ஆனால் கம்பன் என்ன பண்ணுவான், ஒரு காட்சி, ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்குது, சீதைக்கு ஒரு சின்ன சந்தேகம். முதல் நாள் நம்ம ஒரு ஆளை பார்த்து விரும்பிட்டோம், மனம் அவன் மேல் சென்று விட்டது, இங்க யாரோ வில்ல உடைச்சான்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறான். சரி, அவன்தான் இவனா எப்படி தெரிந்து கொள்வது? இன்னைக்கும் நீங்க கல்யாண வீட்டுக்கு போனா பொண்ணியும் மாப்பிள்ளையும் தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். பக்கத்துல இருக்கவங்கிட்ட பத்தி பொண்ணுங்க பாக்குறப்பாரு, மாப்பிள்ள திரும்பி பாக்குறப்பாரு, என்னமோ சொல்றாங்க அவங்க, இதான் நம்ம வேலை. அப்ப அந்த காலத்துலயும் சீதை செஞ்சிருக்காயே நம்ம செய்ய மாட்டோம், சீதைக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா நம்ம என்ன செஞ்சாலும் கூட்டம் அதை கண்டுகொண்டு இருக்கும் என்ற காரணத்தினால் அப்படி கை வளையல நவுத்துனாலாம். எல்லாரும் கை வளையல பார்த்தாங்க, இவ சைட்ல பாத்துட்டான். கை வளை திருத்து கடைக்கான் நோக்கினாள். நான் கைவளையலை திருத்துகின்றேன், மக்கள் என்னை பார்க்கிறார்கள், அதற்குள் நான் அவனை பார்த்து அவன்தான் என்று உறுதி செய்து கொண்டேன். அதை போல ஒரு எள்ளல், ஒரு நிரவல் இந்த கவிஞனிடம் காணப்படுகிறது. அதனால்தான் நாகரீக நங்கைகளுக்குள்ளும் நானும் உண்டென நம்புகிறேன். இதுல பாருங்க, துப்பட்டா தொலைந்தாலும் என்று எழுதினால் அது தன்வினை. தொலைத்தாலும் என்றால் நாம செஞ்சதான், பந்து உருண்டது தானா உருண்டு போயிடுச்சு, பந்தை உருட்டினேன்னா நான் தானே உருட்டுறேன். அப்ப துப்பட்டா தொலைத்தால் என்றால் நான் தானே தொலைச்சிட்டேன். துப்பட்டா தொலைத்தாலும் தோள்களை தாண்டி விழுகிறது தொங்க விடப்பட்ட குந்தல். வயசுதான் காரணம், வேற ஒண்ணும். ஆனாலும் ஒரு நயம், அதுல ஒரு அழகு, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை வெறும் காதல் சிறைகளுக்குள்ள தள்ளிட முடியுமா? இவருக்குள்ளும் சமூக பார்வை இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம கவிஞர் ஐயாவை கேட்டா, நம்ம சிங்கப்பூர் சுப்புட அவர்கள் இருக்கிறார்களே, சிங்கப்பூர்ல எந்த நிகழ்வு நடந்தாலும் நாம் அந்த நிகழ்வுக்கு செல்லவில்லை என்றாலும் அந்த நிகழ்வில் எதிரே இருந்து பார்த்து ரசிப்பதை போல அன்று இரவே முகப்புத்தகத்தில் அவருடைய பதிவு வந்தது. அப்படிப்பட்ட சுப்பு அவர்களுக்கு, சிங்கப்பூர் சுப்புட அவர்களுக்கு தெரியும், அவர் எம்ஜிஆரோடு ரொம்ப நெருக்கமான பழக்கம் உடையவர்.
அவருக்காக பாரி ஒரு பாட்டு எழுதினார். யார் படபோட்டியில ஒரு பாட்டு எழுதினார். தரைமேல் பறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான். அப்படி பாடும்போது கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் என்று சொல்லி தன்னை பற்றி பாடும்போது மீனவர்கள் பாடுகிறார்கள், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் தனியாய் வருவோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார். ஏன்னா போன வாரத்துல ஒரு நாள் கடலுக்கு போயிருப்பாங்க, இந்த வாரத்துல ஒரு நாள் திரும்பி வருவாங்க. ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை நிரப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். இன்றைக்கும் ஊரார் நினைப்பது சுலபம் என்று அவன் 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் வாலி எழுதினானே, அதே நினைவு அதே நினைவு அதே நிகழ்வு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவர் வாலியினுடைய தோல் மேலெல்லாம் ஏறி நிற்கிறாரு. அதனால் இவருடைய பார்வை இன்னும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்குது. எப்படின்னு சொன்னா, காணாமல் போன கட்டுமரம், அந்த காணாமல் போன கட்டுமரத்துல எழுதுறாரு, சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படித்தேன். இவருடைய கவிதை, சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படித்தேன், கடலுக்குள் சென்ற 5 மீனவர்கள் மாயம், செய்தி முடியுமுன் பக்கத்தை மாற்றினேன், செய்தி முடியுமுன் பக்கத்தை மாற்றினேன், பல்லுக்கிடையில் குத்தியது மீன் முள். மனிதனே, 6 அறிவு பெற்ற மனிதனே, நீ சிந்திக்காவிட்டால் 5 அறிவு உடைய இறந்த மீன் உன்னை சிந்திக்க தூண்டும். அதப்ப எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ அதை பிடிப்பதற்கு காரணமான ஒருவன் காணாமல் போய்விட்டான், அதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தை மாத்திட்டாங்க. இவருடைய கவிஞனுடைய சிந்தனையின் உச்சம் இங்குதான், செய்தி முடியும் முன்பே பக்கத்தை மாற்றினேன். அன்னைக்கு பாரதிதாசன் சொன்னா இல்லையா, சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறி நிலை. யார் அதை நினைச்சு பாக்குறோம் இன்னைக்கு? அதை இன்றைக்கு ஒரு கவிஞர் நினைத்து பார்ப்பது, அதுவும் அவன் இளைஞனாக இருப்பது மிகுந்த மகிழ்வை தருகிறது. இப்படிப்பட்ட சமூக பார்வை மிகுந்த கவிதைகளும் இவருள் நிறைய இருக்குது. அதுக்கடுத்தது பாருங்க, மறுபடியும் நான் சொன்னியா, காதல். இந்த சமூக பார்வைக்குள்ளும் காதல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எப்படின்றீங்களா, ஒரு பெண்ணை பாக்குறாங்க, இளைஞர்கள் பெண்ணை பாக்குறாங்க, அது தென்றல் நினைச்சுதான் போறாங்க. தென்றல் அது போனதற்கு சுவடு ஏதுன்னு சொல்லுவாங்களே, அது போல அந்த பெண் வந்து ஒரு பார்வையை வீசி விட்டு போனா என் நெஞ்சில் முள் குத்தியது, திரும்ப ஒரு தரம் பாரு, அப்பதான் முள்ள மீண்டும் எடுக்க முடியுங்கிறாங்க. அப்படிலாம் பாடுகின்ற அந்த இந்த யுகத்துல இவர் என்ன செய்கிறார், ஒரு பெண் வந்து போராடாம், தென்றல் நினைச்சுதான் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு ஆண்மகன் நேசிக்கிறான். இந்த விளக்கை சுற்றி வரும் விட்டிலை போல, எப்ப அது வந்து நெருப்புன்னு தெரியுது, பட்டு கொண்ட பிறகு சுட்டு கொண்ட பிறகு. இவர் எழுதுறாரு, காதல் கவிகளுக்கும் கற்பனை மொழிகளுக்கும் ஒப்பனை அள்ளி தந்த ஊற்று. இங்கதான் இந்த கிண்டல் வருது. அந்த பொண்ணோட அழகு தரலையா, ஒப்பனை அள்ளி தந்த ஊற்று. அந்த பெண் செய்து கொண்ட ஒப்பனை அவருக்கு ஊற்று கண்ணை திறந்திருக்கிறது. எனக்கு பின்னாடி வந்தது எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனை தான் தருது. நினைத்து பாருங்கள், எத்தனை சூறாவளியை தென்றல் என சொல்லி ரசித்திருப்போம். அதுக்கப்புறம் கேட்டா முதல்ல பெண்ணாக தெரிந்தவளுக்கும் அதுக்கப்புறம் நண்பன் என்று சொல்லுவோம், பொண்ணாடாது பேய். எத்தனை சூறாவளியை தென்றல் என சொல்லி ரசித்திருப்போம், அது காதலித்த கவிஞர்களுக்கு தெரியும். எனக்கு சந்தேகமே இங்கதான் வரும். சரி, தெளிவுபடுத்திடுவாரு இல்லையா. இங்க வந்து அவர் சிங்கப்பூருக்கு வந்த பிறகு இந்த கவிதையை எழுதி இருப்பாரோ என்பது எனக்கு சந்தேகம். காரணம் என்ன தெரியுமா, எங்கு பார்த்தாலும் மரங்களை நட்டு சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க வழி தரும் பூங்கா நகரம் இது. அதனால காத்து சுத்தமாகலையேன்னு வருத்தப்படுறாரு இந்த கவிதையில. அந்த கவிதையில தான் இந்த பொருளும் வந்திருக்கிறது. புற ஊதா கதிர் வீச்சு பூமியில் விழுந்தாச்சு, புத்திசாலிகளே நாம் குளிர்வது ஏசியில் அல்ல, ஓசோனை ஓட்டை போடும் ஊசியில் என்று எழுதுகிறார். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வேணும் இல்லையா. என்ன மாற்று, நம்மால இணையத்துல எல்லாத்தையும் இறக்குமதி பண்ண முடியும், இயற்கையை இறக்குமதி பண்ண முடியுமா, முடியலங்கிறது. என்று அறிய போகிறோம் இணையத்திலிருந்து இயற்கையை இறக்குமதி செய்ய முடியாது என்று. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு வாழ்ந்து முடித்து விட்டோம், வருகின்ற தலைமுறை காற்றை முதுகில் கட்டி கொண்டு அறைய போகிறதா, சுவாசிக்க புது காற்றை சுத்தமான காற்றை தேடி முதுகில் கட்டி கொண்டு அறைய போகிறதா. கேட்டு கண்டபடி செலவழித்தது நாம், தண்டனை அவர்களுக்கா, கண்டபடி அந்த காற்றை அசுத்தமாக்கியது நாம், தண்டனை அவர்களுக்கா, இது என்ன விதிமுறை.
நம்ம வீட்ல சொல்லல அப்பா கடன் மகன் தீர்க்க வேண்டும் என்று நினைச்சா நானா வாங்குறேன் செலவு பண்றது நீங்க கஷ்டப்படுறது நானா அது ரொம்ப அழகா கேக்குறாரு கண்டபடி செலவழித்தது நான் தண்டனை அவர்களுக்கு இது என்ன விதிமுறை அதற்கேனும் மரத்தை நட்டு விடு காற்றை தூய்மையாய் விட்டு விடு அதற்காகவாவது மரத்தை நட்டுடு நம் சுவாச குழல்களில் இனி பயணம் செய்யட்டும் தென்றல் அதாவது தென்றல் காற்றாகவாவது பயணம் செய்யட்டும்ங்கறார் ரொம்ப அழகா சொல்றார் இந்த சமூக பார்வையும் மிக அருமையாக இருக்கிறது எல்லா கவிஞர்களும் கவிதை எழுத வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பாரதியை பத்தி பாடுவாங்க பாரதிதாசனை பத்தி பாடுவாங்க கண்ணதாசனை பத்தி பாடுவாங்க எல்லார பத்தியும் பாடுவாங்க யாராவது நம்ம அப்பா அம்மாவை பாடுவோமா ஏனென்றால் காலத்தால் பதிவு செய்ய வைக்கப்பட வேண்டிய செய்திகள் எது என்று சொன்னால் பெற்றோர் பட்ட துயரங்கள் நம்மை இந்த உலகத்திற்கு ஈன்று அழித்து விட்டு நம்மை இப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர் பட்ட துயரங்களை பதிவு செய்த வகையில் இந்த மகன் சிறந்த மகனாக இருக்கிறார் அந்த பெற்றோர்களை பாடிய காரணத்தினாலேயே அகரத்தில் பிறந்த இந்த மகன் சிகரம் தொடப்போகிறான் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பாடும்போது நிறைய பேருக்கு வந்த பாதையே மறந்து போடுது எல்லாரும் பால்ல குளிச்சு பன்னீர்ல கொப்பளிச்ச மாதிரி பேசிக்கிறது ஆனால் இந்த கவிஞரிடம் உண்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது என்ன சொல்றார் தெரியுமா என்னுடைய அம்மாவின் கண்ணாடி வளையல் ஓசை நான் கேட்க வேண்டும் எங்க எப்போது கருவில் இருந்த போது நான் கேட்ட கண்ணாடி வளையலின் ஓசை மீண்டும் நான் கேட்க வேண்டும் இதுல எல்லாத்தையுமே முடிச்சிட்டார் என் அம்மா இருந்த காலம் எப்படி எங்க அம்மா போட்டிருந்த கண்ணாடி வளையல் அவளுடைய ஏழ்மை நிலையை குறிப்பிட்டு காட்டுவதை போல அந்த ஓசையில் எனக்கு தாய் என்பது தெரிகின்ற காரணத்தினால் நான் மீண்டும் அந்த ஓசையை கேட்க வேண்டும் அதாவது தன்னுடைய தாயினுடைய படத்தையும் தந்தையினுடைய படத்தையும் போட்டு உண்மையிலேயே சிங்கப்பூர் பெருமக்கள் பார்த்து கவிமாரை பார்த்து பெருமைப்பட போகின்ற ஒரு தங்க மணியை உண்மையிலேயே கவிமாரை காவலர் கண்டெடுத்திருக்கிறார் அவருக்கு அதற்காகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் திருவம்பாவை பாட்டுல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா திருவம்பாவையே காலையில எழுந்து மார்கழி மாசத்துல பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் இறைவனை வணங்குறது அதுல வேற ஒரு பொண்ணு சொல்லிட்டு போறா நாளை காலையில பாரு நான் வந்து உன்னை எழுப்புவேன் யார் சொல்லிட்டு போறாளோ அவ தூங்கி போயிட்டா யாரை எழுப்புறேன்னு சொன்னாலோ அவ எழுந்து வந்துட்டான் எழுந்து வந்து இவளை பார்த்து பாடுற மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலுமே நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோம் இன்னுமா உனக்கு விடியல நேத்து என்னமோ அவ்வளவு பேச்சு பேசிட்டு போனேன் இதெல்லாம் என்ன காரணம் எனக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் கோயிலுக்கு போகணும் திருவம்பாவையில மார்கழி மகோத்சவத்தை பார்க்கணும்னு சொன்னா காலங்காத்தால போகணும் யாராலையுமே முடியாது ஆனால் தங்கமணியால் முடிந்திருக்கிறது தந்தைக்காக தங்கமணியால் அது முடிந்திருக்கிறது அதுதான் எனக்கும் பிடித்திருக்கிறது சொல்றாரு பாருங்க ஊரே இரவுக்குள் ஒளிந்து கிடந்தது இரட்டை இருமல் கேட்டு ஒற்றை மர சேவல் ஒன்று உணர்ச்சி வசப்பட்டது எனக்கு சேவலுக்கு செய்தி சொன்னது யார் தெரியுமா விடிஞ்சிருச்சுன்னு அவங்க அப்பா அவங்க அப்பா செங்கருக்கள் பற்றி சேவலுக்கு செய்தி சொல்லும் கணேசனின் கணைப்பு ஒரு என்ன பெருமை பாருங்க பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொன்னாங்க இல்லையா அதனால அப்பாவோட பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கிறது அது அடுத்தாப்புல அப்பாவை மாத்திரம் அனுப்பிட்டு மீதி போர்வை நல்லா முழுசா மூடிட்டு தூங்கின குழந்தையாக இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு பாராட்டு இந்த தங்கமணிக்கு கிடைத்திருக்காரு உச்ச தூக்கத்தை மிச்சம் வைத்தபடி பூட்டாங்கயிற்றை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் தங்கமணி அவரோடு போய் வக்கால் வக்கால் போற வேலை பேசி அந்த வக்கோலை பிரியா பிரிச்சு அதை கட்டா கட்டி அதை மாட்டு வண்டியில ஏத்தி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து என்னக்கா கடலூர் மாவட்டத்துல இவங்க இருக்கிற அகரம் பகுதியிலேருந்து நெய்வேலிக்கு கொண்டு போகணும் அதுவும் என்ன சொல்றாரு பாருங்க அவர் சொல்லும் போது என்கிட்ட சொல்லுவோம் சொன்னாரு எல்லாரும் காத்திருப்பாங்களாம் யாரு கணேசன் வண்டி வரட்டும் மாடு வச்சிருக்கவங்கலாம் எனக்கு அந்த வக்கீலினுடைய மகத்துவம் பற்றி எனக்கும் தெரியும் எங்க வீட்டுல ஒரு 50 மாடு இருக்கு அந்த 50 மாடுக்கும் வைக்கல் வாங்குறதுக்கு நானும் என்னுடைய அண்ணனும் வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருப்போம் இந்த வண்டி வர்றதை பார்த்து நல்ல வக்கீல் பார்த்து வாங்குற பழக்கம் எங்களுக்கும் உண்டு அதனால்தான் இந்த அருமை எனக்கு புரிந்தது நல்ல வக்க வண்டி கணேசன் கணேசன் வண்டி வந்துருச்சான் பார்த்து வைக்கலை வாங்கி கொள்வார்களாம் வாங்கி கொண்டு இவர்களை வாழ வைக்கும் அந்த மாடுகள் திரும்ப ஊர் போய் சேர்வதற்கு 2 நாட்களா அதனால ரொம்ப அவர் சொன்ன ஒரு ரொம்ப ஒரு மனதை கீறக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா 2 மாடு பூட்டப்பட்டதுதான் வண்டி
ஆனா ரெண்டு காளையா இருக்கணும் இல்லையா? ரெண்டு மாட்டுல ஒன்று காளை ஒன்று பசுவாக இருந்ததுதான். இரண்டு வத்தலும் தொத்தலுமாய் இருந்த அந்த மாடுகள் எங்களை வாழ்வித்துக் கொண்டிருந்தன சொல்றார். இந்த பூட்டாங்கயிற்றில் தன்னை புனைத்துக் கொண்டு தன்னை தியாகியாக்கி கொண்டு எங்களை வாழ வைத்தது. அந்த இரட்டை மாடுகள் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. இரண்டு அடுக்கு மாடி வீடுகளா மாறி போச்சு. அந்த மாடை நான் எங்க போய் தேடுறது? புதன்கிழமை சந்தையில தேடுறதா, வியாழக்கிழமை சந்தையில தேடுறதா, இல்ல கறிக்கடைக்கு முன்னால் நின்று நான் கதறி அழுவதான்னு கேட்கிறார். மக்களுடைய மனம் எந்த அளவு மறந்து போயிருக்கிறது என்பதை ரொம்ப அழகான ஒரு சின்ன சொல்லாலேயே சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த கவிதை. நான் அதான் அதை வந்து கால்நடைன்னு சொல்லாம கால்நடை கடவுள்ன்றது. எது ஒன்று நம்மை வாழ வைப்பதாக நாம் நம்புகிறோமோ அது கடவுள் தானே. கால்நடைகள் தான் இவர்களை வாழ வைத்த காரணத்தினால் அது கால்நடை கடவுள் தான் சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு அந்த கவிதை. இன்னமும் இரண்டு மாடுகளின் இடப்பெயர்ச்சி தானே இன்றிருக்கும் இரண்டு மாடி கட்டணம். இன்னும் நிரப்பப்படாமலே இருக்கிறது நீங்கள் விட்டு சென்ற வெற்றி தான். சரி, இப்படி சோகமாவே சொல்லி முடிக்க கூடாது இல்லையா? இன்றைக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி. என்ன குறுஞ்செய்தின்னு சொன்னா, சிங்கப்பூர்ல குறுஞ்செய்தியை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதுவும் சிங்கப்பூர் மாணவர்கள் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா குறுஞ்செய்தி அனுப்புறதுல. எவ்வளவு தூரம்? 163 லெட்டர்ஸ் நினைக்கிறேன் ஒரு வினாடிக்குள்ள. அவ்வளவு வேகமா அடிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் மாணவர். அந்த குறுஞ்செய்தியை பத்தி இவரும் எழுதியிருக்காரு. அங்கதான் விஷயம். குறுஞ்செய்தியை பத்தி எழுதும்போது என்ன சொல்றாரு? பெண்ணுக்கும் ஆணுக்குமான குறுஞ்செய்தி இது. அதாவது அதை பத்தி இவர் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கும் இடையே ஆன ரகசிய ஒற்றன், ரகசிய ஒற்றன். அதுதான் மெசேஜுக்குலாம் இப்ப பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இது ரகசியமான ஒற்றனா? ஏன் ரகசியமான ஒற்றன்? ஒற்றர்களுடைய வேலை என்ன? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தான் குடும்பமா இருந்தா கூட நம்ப மாட்டார்கள், தன்னுடைய சுற்றமாக இருந்தால் கூட நம்ப மாட்டார்கள். ஆய்ந்து அறிந்து உண்மை கண்டுபிடிப்பார். அந்த வைரமுத்து சொல்றது போல, காதலித்துப்பார் உன் தலைக்கு மேல் ஒரு ஒளிவட்டம் தெரியும். கண்ணதாசன் சொல்வார், காதலித்துப்பார் நீ கவிஞனாகி விடுவாய்னார். அதனால்தான் வந்து ஒற்றன் என் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை என்னை அறியாமலேயே என் வாய் வழி பிடுங்கி என் கரம் வழி நுழைந்து அதன் பிறகு உனக்கு வந்து சேருகிறது. அதனால் அது ஒற்று. உன் மனதில் ஒளிந்து கொடுக்கக்கூடிய செய்திகளை உன் குறுஞ்செய்தி எனக்கு கொடுத்து விடுகிறது. அதுல கொஞ்சம் எதுகை மோனை சேர்ந்துடுறதுனால அது இலக்கிய ஒற்று. நல்ல பதப்பிரயோகம் புதுசா கண்டுபிடிச்சிருக்க. ஒற்றர்கள் அரசியலில் மட்டுமல்ல காதலிலும் உண்டு. ஆனா பேர் மாத்திரம்தான் மாத்திக்கணும், இலக்கிய ஒற்றன் இது. ரொம்ப அழகா இருக்கு. அவர் அன்பழகன் சார் சொல்லும் போது எழுதியிருந்தாரு, இவர் தன்னுடைய நூலினுடைய முகவுரையில இவர் ரொம்ப மெத்த படித்தவர், புது கவிதையில ரொம்ப அழகா எழுதுறாரு, மரபு கவிதையும் எழுத வேண்டும், இன்னும் சிறப்பாக பல கவிதைகள் எழுதி புகழ் பெற வேண்டும் என்று சொன்னார். இவருடைய கவிதைகளை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நான் முழுசு சொல்ல, நீங்க எடுத்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு செய்திகள் வேணும். அங்கங்கே தான் சொட்டுத்தான் சென்றிருக்கிறேன். காதலை பற்றி சொன்ன இடங்கள், காதலை பற்றி பேசுகின்ற இடங்களில் கூட அவருடைய சமூக பார்வை, தான் வாழ்ந்து வந்த பாதையை மறக்காத ஒரு நேர்மை, இவையெல்லாம் அவருடைய வார்த்தை வீச்சுகளில் காணப்படுகிறது. ஒரு கவிஞனுக்கு சமுதாய பிரஜை, அதாவது பாரதியனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. என்னன்னா, பாரதி வந்து சமுதாய கருத்துக்களை பாடினானா, அவன் வாழ்ந்த காலத்துல இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது, அவன் அதை மட்டும்தான் பாடினான். அவன் ஏன் சமுதாய சீர்திருத்தம் பாடலன்னா, அவனும் சீர்திருத்தம் நிறைய பாடியிருக்கான். ஆனால் பாரதிதாசன் வாழ்ந்த போது இன்னும் நிறைய சீர்திருத்தப்பட வேண்டிய நிறைய கருத்துக்கள் இருந்தன, நிறைய செயல்கள் இருந்தன. அவர்கள் கவிஞர்கள் செய்து முடிக்க வேண்டிய செயல்கள். அதனால்தான் பாரதியின் பாரதிதாசனுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. அதில் பெரும்பாலும் சமுதாய பிரஜை உள்ளவன் தான் கவிஞனாக இருக்க முடியும், அப்படிப்பட்ட கவிஞன் தான் ஜெயிக்க முடியும். இந்த சமுதாய பிரஜை மாத்திரமல்ல, இந்த சமுதாய சிந்தனை மாத்திரமல்ல, அதை எள்ளலோடும் நகைச்சுவை உணர்வோடும் எழிலோடும் அழகோடும் மனதில் நுழையக்கூடிய வார்த்தைகளோடும் சொல்லுகின்ற சொல் சித்தனாகவும் தவிமடைகிறது. தங்கமணி எனக்கு தோன்றுகிறார். காதலின் நளினத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அந்த பெற்றோர் போற்றக்கூடிய அந்த மாண்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. வாழ்ந்த பழைய வாழ்க்கையை மறக்காத நேர்மை. நிச்சயமாக இந்த கவிஞன் தோற்று போக மாட்டான். இவன் வாழ்க வளர்க்க. குறுகத்தரித்த குரல் போலவும்
சுண்ட காய்ச்சிய மசாலா பால் போலவும் நூலாய்வை செறிவாய் கொடுத்த சகோதரிக்கு நம் நிறைவான நன்றியை மீண்டும் ஒரு முறை கருணையாக. மரபு கவிதை ஒன்று கூட இல்லை என்று சரோஜினி கேட்டதை தம்பி தங்கமணியிடம் நானும் கேட்டேன். அவர் சொன்னார், நானும் மரபுதான் எழுதியிருக்கிறேன். ஏற்றம் இறைப்பவர் இரவை பாட்டு பாடுவது அவரது மரபு. இறைநடியாளர் பக்தியை பாடுவது அவரது மரபு. இளமையும் அழகும் தழும்பி வழிகிற தங்கமணி நான், இதழ்களில் கல்வடிக்கும் இளம் இதழ்களை பாடுவதுதானே என் வயதுக்கு மரபு என்றார். என்றாலும் நீங்கள் சொல்லும் மரபையும் நிச்சயம் கற்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அவருக்கு நம் வாழ்த்துக்கள். இது சிறப்புரை கேட்கும் நேரம். சிறப்புரைக்கு முன்னதாக அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் இப்பொழுது நூலாசிரியருக்கு மரியாதை செய்கிறார். வெளியீட்டு விழாவை நடத்துகிற கவிமாலையின் சார்பாக கவிஞருக்கு மரியாதை செய்ய தமிழாசிரியர் திருமாலன் வருகிறார். கவிமாலையின் துணை தலைவர் கவிஞரை வாழ்த்துகிறார். இது சிறப்புரை கேட்கும் நேரம். அவரை அறிமுகம் செய்வதென்பது கரையில் நின்றபடி கடல் இதுதான் என்று அறிமுகம் செய்கிற அறியாமை போன்றது. எம்ஜிஆருக்கு பின் மூன்றெழுத்தால் நாங்கள் அடையாளம் கண்ட முதல் தரப்புகளுக்குரியவர். இருவருமே வள்ளல்கள்தான் பொருள் கொடுப்பதில். பொருட்சி நடிகர் கொடுத்த பொருள் செலவாகும், சோசோமி கொடுக்கும் பொருள் செலவாகாத அருஞ்சொற்பொருள். அவர் ஆண்டதோ ஒரு மாநிலத்தை, இவர் ஆள்வதோ தன் நாவளத்தால் இந்த நாநிலத்தை. அப்பர் மாணிக்க வாசகர் காலத்து சுந்தரர் போல இவரும் ஆண்டவன் அருள் பெற்றவர். தமிழ்தாயுடம் அருஞ்சொற் பொருள் பெற்றவர். தோல் நிறத்தில் மட்டும் கொஞ்சம் இருள் பெற்றவர். அது கூட திருமாலிடம் கேட்டு பெற்றவர் இந்த பாட்டு பெற்றகம். உங்களுக்கான நேரம் என்ன என்பதை ஆனந்தபவன் ஊழியர்கள் அறிவிப்பார்கள். அதாவது அரங்கத்தை மூடும் வரை தமிழ் சுரங்கத்தை நீங்கள் திறக்கலாம் என்று அழைக்கத்தான் ஆசை. ஆனாலும் என்ன செய்ய, ஏற்புறையும் நூல் வெளியிடும் எஞ்சி இருக்கிறதே. அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் தான் தர வேண்டும் நேரம். இதோ தமிழ் மடை திறக்கப்படுகிறது. வரப்பில் நின்றபடி நாங்கள் கொடுக்கும் தலைப்பு செவி நுகர் கனிகள். இதோ கவிஞர். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர், கவிமாலையின் மூலம் பேரனை அறிமுகப்படுத்துகின்ற தாத்தா மாதிரி நமக்கு முன்னால் காட்சியளிக்கக்கூடியவர் அன்பழகன் ஐயா அவர்களே, அழகான கவிதைகளின் மூலம் வரவேற்பையே ஒரு இலக்கியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவிஞர் விஜயபாரதி அவர்களே, வாழ்த்துக்குரிய வாழ்த்து பாப்பாடிய மற்றொரு கவிஞர் கோவிந்தராஜ் அவர்களே, ஒரு நூலை எடுத்து ஆய்வு செய்து அதற்குரிய தகுதி தனக்கே இருக்கிறது என்று காட்டியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களே, நூல் வெளியிட இருக்கிற ஐயா ராமமூர்த்தி அவர்களே, முதற்படி பெற இருக்கிற மதிவழகன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, கவிஞர்களே,
இவனது பாராட்டுக்கும் உரிய கதாநாயகனாக திகழக்கூடிய கடலூர் தந்த சிங்கையில் வாழ்கின்ற தங்கமணி அவர்களே, உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன். எல்லோரும் சொல்கிறார்கள், கடலூரில் பெய்த மழை நின்று விட்டது என்று. 70 கிராமங்கள் மூழ்கிவிட்டன, இப்பொழுது கடலூரில் பெய்த மழை நின்று விட்டது என்கிறார்கள். இல்லை, கடலூரில் பெய்த மழை இப்பொழுது சிங்கப்பூரில் தொடங்கி இருக்கிறது. கடலூரில் பெய்தது கார் மழை, சிங்கப்பூரில் இப்பொழுது பெய்வது கவிமழை. அதிலே 70 கிராமங்கள் மூழ்கின, இதிலே 80 இதயங்கள் மூழ்கி இருக்கின்றன. இன்னும் ஆயிரக்கணக்கான இதயங்களை இது இழுப்பதற்கு காத்திருக்கிறது. முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கோயில்ல ஒரு அர்ச்சகர் இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் கடவுள் அவருக்கு முன்னால காட்சி கொடுத்துட்டார். அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியல, கடவுளாவது நமக்கு முன்னாலேயாவது காட்சி கொடுக்கிறதாவது, நீங்க யாருன்னு கேட்டார். கடவுள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுள் நான் தான் கடவுள். என்ன ஆச்சரியமா இருக்கு, கடவுள் எப்படி எனக்கு முன்னால வருவேன்? நீங்க கடவுள் இல்லை, நல்லா வேஷம் போட்டிருக்கிறீங்க, எங்கேயோ மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நாடகசாலை, எந்த நாடகசாலை, சும்மா சொல்லக்கூடாது, மேக்கப் தத்துருவமா இருக்கு. எந்த கடவுள்னு கேட்காதீங்க, நீங்க நினைக்கிற கடவுளை வச்சுக்கிடுங்க, எனக்கு கவலையே கிடையாது. அல்லா என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லா பொருளும் ஒன்றேதான், எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன். அர்ச்சகரால நம்ப முடியல, நிஜமா கடவுளா? ஆமா. எங்க? கோயில்ல மணி வச்சிருப்பாங்க, மணியை தூக்கி கொடுத்தார் கடவுள். இதை தொடுங்க, தங்கமா மாறினா நீங்க கடவுள். மணி பித்தளையாவே இருந்தா நீங்க கடவுள் இல்லை. கடவுள் தொட்டார், மணி மாறிவிட்டது. அர்ச்சகர் வெளியில வந்தார், நம்பினார், கடவுளை நம்பினார், வெளியில வந்தார். இவ்வளவு கூட்டமாக பெருமக்கள் நின்றார்கள், கடவுள் வந்திருக்கிறார். எல்லாரும் இப்படி பார்த்தாங்க, இப்ப நல்லத்தானே இருந்தார், இல்ல இப்ப என்ன திடீர்னு என்னமோ ஆயிப்போச்சு. நிச்சயமாக கடவுள் வந்திருக்கிறார், நான் பார்த்தேன். கடவுளா, என்ன சாட்சி? இந்த மணியை கொடுத்தேன், தங்கமாக்கி விட்டார், இதோ பாருங்கள். மணியை காட்டினார், எல்லோரும் பார்த்தார்கள், தங்கம். ஆமாம், எல்லோரும் கடவுளை பார்க்க வேண்டும், ஆசைப்படுவார்கள், வருவார்கள் என்று அர்ச்சகர் 2 கதவையும் திறந்து வைத்தார். மக்கள் யாரும் வரவில்லை, எல்லாரும் வீட்டுக்கு ஓடி போய்விட்டார். அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியல, கடவுளே காட்சி கொடுக்கிற பொழுது பார்க்காமல் ஓடிப்போய் விட்டார்களே, என்ன மனிதர்கள். வருத்தப்பட்டார். 5 நிமிஷம் 10 பேரும் திரும்ப வந்துட்டான். வீட்டில் உள்ள அண்டா குண்டா டப்பா அவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டான். கடவுள் தொடணும், அது தங்கமா மாறணும். இவன் வர்ற வேகத்தை பார்த்த உடனே கடவுள் மறைஞ்சிட்டார். அவன் என்னதான் பண்ணுவார் அவரு? அர்ச்சகர் அதை விட வேகமா ஓடி போயிட்டார். வந்தவங்கெல்லாம் பார்த்தாங்க, கடவுள் மறைஞ்ச உடனே திரும்பி போயிட்டாங்க. இந்த கடவுள் தொட்டாரு பாருங்க, மணி, தங்க மணி. அது மட்டும் சிங்கப்பூருக்கு வந்து இப்போ தமிழை தேவ ரகசியம் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் எட்டாது, ஆனால் எனக்கு என் பிள்ளைய பார்த்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. வந்து பார்த்த உடனே என்ன ஒரு ஈடுபாடு, அவங்க அப்பா அம்மாவை பாடுற பிள்ளை இந்த காலத்தில் யார் ஐயா இருக்கா? ஒன்றும் கிடையாது. என்னமோ இவன் தான் அப்பா அம்மாவை உண்டாக்குன மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஈடுபாடு. நான் படித்த இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நேரம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. நான் ராத்திரி பூரா தூங்கலை, கோலாலம்பூர்லேருந்து வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கூட்டம் பேசி, 2வது கூட்டம் பேசி, 3வது கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காதல் பாட்டு நிறைய இருக்கு, அது அப்படித்தானே இருக்கு. கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. இப்பதானே தைரியமா சொல்லலாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளையாவது காதலிச்சா அவ்வளவுதான், வீட்டுல புரட்சி போராட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நல்லா பாடிட்டு போகட்டும். கண்ணதாசன் ஒரு முறை புதுக்கோட்டையில ஒரு ஏற்பாடு பண்ணினார், அது ஒரு விழா. நாங்கள் ஒரு 30 கவிஞர்கள் அன்னைக்கு
முப்பது பேரையும் கூப்பிட்டேன். ஒரு ஒரு சின்ன பாத்திரம், அதுல 30 தலைப்பு எழுதி போட்டுருவாங்க. அவங்கவங்க ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கணும். அங்க வருஷப்பிறப்பு புத்தாண்டு விழா, வணிகர்கள் வணிகர்கள் சங்கம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி புதுக்கோட்டையில நகர்மன்றத்தில் எடுத்துக்கிட்டு அப்புறமா அதை வச்சு அவங்க பாடணும். பாட்டு எவ்வளவு நேரம் தெரியுமா இருக்கணும்? 1 நிமிஷம்தான் இருக்கணும். 4 பாட்டு 2 பாட்டு இல்லாட்டி அதை விட குறைவு, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. நல்ல வேலை விஜயபாரதி இல்லை, இருந்தா 60 நொடிகள் அப்படின்னு என்னமோ 50 வருஷம் மாதிரி நீட்டி பேசி இல்லை. ஆளாளுக்கு ஒரு கவிதை, ஆளாளுக்கு ஒரு தலைப்பு, ஒருத்தருக்கு காதல்ல தலைப்பு வந்தது. அவர் எடுத்துக்கிட்டார், எடுத்துக்கிட்டு 2 வரிதான் பாடினார். காதலினை பாடாத கவிஞன் இல்லை, காதலினை பாடாத கவிஞன் இல்லை, காதலினை பாடாதான் கவிஞன் இல்லை. காதலை பாடலாம், நீ என்னையா கவிஞன், போய்யா உன்னை தூக்கி குப்பையில போட்டுருவோம். இந்த 2 வரி. அப்புறம் ஒரு 4 வரி எழுதியிருந்தார், காதலில் வெற்றி பெற்றால் கழுத்திலே கயிறு தொங்கும், காதலில் தோல்வியுற்றால் கயிற்றிலே கழுத்து தொங்கும். எப்பா? 40 வருஷத்துக்கு முன்னால. அப்படி எழுதி கைதட்டு வாங்கி முதுகுல கண்ணதாசனுடைய தட்டு வாங்கி அவரை பழகினவர் இப்போ உங்களுக்கு முன்னால நின்று பேசி கண்ணதாசனுக்கு முன்னால எப்படி நின்னனோ இன்னைக்கு இந்த புள்ள அவ்வளவு அழகா நல்லா எழுதி நிறைய எழுதியிருக்க. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? இன்னும் நிறைய படிக்கணும். இன்னும் மரபு கவிதை எழுதினீங்கன்னா அடுத்த பாரதிதாசனுக்கு அடுத்து நீங்க தான் நிற்பீங்க, நினைப்புல வச்சுங்க. புதுக்கவிதை ஓடி போயிருது, மறந்து போயிடுறோம், விட்டு போகுது. படிக்கிற பொழுது நல்லா இருக்கு, அதோட மறந்து போயிடுது. நாளைக்கு நிக்காது, அடுத்த வருஷத்துக்கு நிக்காது. திருவள்ளுவர் 2000 வருஷமா நிக்கிறார். அதனால கொஞ்சம் அதை படிச்சீங்கன்னா உங்களுடைய ஓட்டத்துக்கு, உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய கவிதை ஆர்வத்துக்கு அது பொற்குடத்துக்கு பொட்டு வச்சா போல இருக்கு. தங்க குடம், தங்க மணி ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இடத்த மட்டும் அப்படி லேசா சுட்டி காட்டிட்டு நான் அதற்கு மேல் செல்கிறேன். ஒரே ஒரு இடம் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இந்த கவிதைக்கு மட்டும் வயசு கிடையாதுங்க. 70, 80, 90, 100 வயசாக 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 கவிதை நமக்குள்ள ஊற்றெடுக்கும். ஆமா, பண்ண சிறகுதரும் மகத்தாக பறந்து வரும், விண்ணகத்தே ஏறும், மண்ணோக்கி தாடும், தன்னமுத பாட்டி சேர்க்கும், தாரகையும் ஊடு செல்லும், காணாதன காட்டும், கருதாதன கருதுவிக்கும், கல்லை கனியாக்கும், கடும் நஞ்சை அமுதாக்கும், கோடி வளஞ்சேர்க்கும், கோபுரத்தில் பொன் சேர்க்கும், எதனையும் அகல நோக்கும், ஆட பார்க்கும், அது இருளை ஓட்டும் இரவி, எழிலை ஊட்டும் சுரவி, தோண்ட தோண்ட சுரக்கும் கவிதை, சுரக்க சுரக்க இனிக்கும். ஒன்னே ஒன்னு எடுத்துக்காட்டு பாருங்க. போர் தூண்டல். ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடுறா. அவ எங்க ஊஞ்சல் ஆடுறா? ஒரு தோட்டத்துல இல்ல, இவர் மனசுல. ஒரு பொண்ணு அம்மா கல்யாணம் வரைக்கும் தானே அதெல்லாம் நல்லா நிறைய பாடுங்க. ஊஞ்சல் ஆடுறா, இந்த பாட்டை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீ ஊஞ்சல் ஆடும் போது தொடங்கி விடுகிறது மண்ணுக்கும் விண்ணுக்குமான மல்யுத்தம். உன்னை மேல் இழுக்க விண் ஆசைப்படுகிறது, கீழ் இழுக்க மண் ஆசைப்படுகிறது. அதுதான், இதுதான் பெண்ணாசையா? இல்லை இல்லை, மண்ணுக்கும் விண்ணுக்கும் பிடித்த பேராசை. புரியுதா? இந்த பொண்ணு வானத்துக்கு வரணும்னு வான ஆசைப்படுதான், இந்த பொண்ணு மண்ணை தொடணும்னு மண் ஆசைப்படுதான், ரெண்டுக்கும் பேராசையா? இது கவிதை. நான் இதை லேசா அப்படி லேசா இதை லேசா மாத்துறேன். எனக்கு ஒரு ஆசை, இதை படித்த உடனே ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது. நானும் அவர் வயசுக்கு போயிட்டேன். 73 வயசு 26 வயசா மாறி போச்சு. இப்பாலையா உங்களோட நான் 2 வருஷம் 3 வருஷம் இளமை.
மகிழ்ச்சியாடினாள். இவள் மேலே பார்த்த பொழுது மண் பொறாமைப்பட்டது, அவள் கீழே பார்த்த பொழுது விண் பொறாமைப்பட்டது. கீழே பார்த்த பொழுது விண் பொறாமைப்பட்டது, மேலே பார்த்த பொழுது மண் பொறாமைப்பட்டது. இப்பொழுது இரண்டும் என்னை பார்த்து பொறாமைப்பட்டது. இருபத்தாறு வயசு, 73 வயசுல பண்ண தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் புரியுதா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் யாரையும் ரொம்ப அதிகமா பாராட்ட மாட்டேன். எனக்கு பிடிச்சதான் பாராட்டுவேன், பிடிக்கலையா ஒரு கும்பிடை போட்டுட்டு நல்லா இருங்கன்ட்டு ஓடி போயிடுவேன். நமக்கு எதுக்கு வம்பு? நல்லா இருக்கு. அவருக்கு அந்த மனசு இருக்கு, அந்த கவிதை உணர்வு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மரபை படிச்சுக்கிட்டாருன்னா இவர் எங்கேயோ போயிடுவார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எனக்கு ஒரு தலைப்பு, செவிநுகர் கனிகள். நீங்க சொன்ன உடனே முடிச்சிருவேன், அவளையே படாதீங்க. அது என்ன செவிநுகர் கனிகள்? ராமநாதபுரம் சீமை. தமிழ்நாட்டிலே பிறந்தால் உங்களுக்கு தமிழ் மட்டுமல்ல கவிதை ஒட்டிக்கொள்ளும், தமிழை பேசினால் கவிதை ஒட்டிக்கொள்ளும். நீங்க வெறும் வாயை திறந்து பேசினா கூட அது கவிதையாக வரும். பாரதிதாசன் தலைமையில ஒரு ஒரு கவியரங்கம் 1962 திருக்குறளில் வீரம்னு தலைப்பு. அவரு பொல்லாத ஆளு, தப்பா பாடுன்னு அடிச்சு விடுவாருங்க. அவ்வளவு கோபம் வந்துரு அவருக்கு, கொதிச்சிருவார். கம்பராமாயணத்துல இத்தனை பாட்டு கம்பன் பாடினது இல்லைன்னு ஒரு டிகேசி எடுத்து விட்டாராம். இவர் கொதிச்சுட்டார். கம்பன் பாட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த கொம்பனுக்கு உரிமை யார் கொடுத்தான்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் பாடுறார், என்ன தலைப்பு? வீரம். திருக்குறளில் வீரம், வீரத்தை பத்தி பொதுவா பாடின ஒரு 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 எண் சீர் விருத்தம் அது. பக்திவரின் உடம்பெல்லாம் கண்ணீர் சிந்தும், பகை என்றால் எதிர்த்த உடல் செந்நீர் சிந்தும். முத்தமிழர் திருநாடு தங்க தோட்டம், முடுகி வரும் பகைவருக்கோ சிங்க கூட்டம். பத்தினிமார் திருக்கரங்கள், பத்தினிமார் திருக்கரங்கள் பாலும் ஏந்தும், பகை என்றால் பகை மாய்க்க வேலும் ஏந்தும். புத்தமுத பாலுண்ட குழந்தை கூட போர் என்றால் எழுந்து நிற்கும் வெற்றி காணும். அப்ப பாடின பாட்டு இப்ப அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 62 பாரதிதாசன் தலைமையில பாடின பாட்டு, அடியேன் பாடின பாட்டு. இத்தனை நாளா மறந்திருந்தேன். அந்த சிந்தனையை பூரா கிளப்பி விட்டுட்டார் ஒருத்தர், அவருக்கு பேரு தங்கமணி. செவிநுகர் கனிகள், நாலே நாலு பாட்டு அவ்வளவுதான். இது பழைய காலத்து பாட்டு, போற போக்கில பேசுற பொழுது பாடின பாட்டு. அதுல உயிர் இருக்கும். ராமநாதபுரம் மகாராஜா, பாஸ்கர சேதுபதி, விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பிய பெரியவர், இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய விவேகானந்தரை அந்த காலத்தில் அனுப்பி வைத்தவர் ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா. அப்படி மேல் மாடத்தில் நிற்கிறார். அடுத்த வீடு கவிஞன் வீடு. ராஜா வீட்டுக்கு பக்கத்திலே கவிஞன் வீடுதான் இருக்கும். ஏன்னா இவருக்கு எப்போ விருப்பமோ கவிஞர் வந்து தமிழ் பாட வேண்டும், அதான் ராஜாவுக்கு சந்தோஷம். 1000 துன்பம் போகணுமா, யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? பாரதிதாசன் கேட்பார்ல, அது மாதிரி உனக்கு துன்பம் போகணுமா, தமிழ்ல ஒரு பாட்டு பாட மாட்டாயா? கவிஞன் வீடு பக்கத்துல, அரசன் வீடு பக்கத்துல, அரண்மனை மேல் மாடி, அங்கே நிற்கிறார் மகாராஜா. சாயந்தர நேரம், முழு நிலவு நேரம். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்ட உடனே இந்த காது அங்கு போயிடுச்சு. இது சாப்பிடுறது வாயு நுகர் கனி, இது செவி நுகர் கனி.
வாயினால சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட முடியாது, காதால சாப்பிட்டா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். வாயினால பேசினாலோ சாப்பிட்டாலோ வாய் வலிக்கும், காதுனால கேட்டால் வாய் வலிப்பது போலே காது வலிக்காது. காது வலிக்குமா? செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துடெல்லாம் தலை. மேலே இருந்து ராஜா கேட்கிறார், இங்கே அந்த அந்த சின்ன பையனை தொட்டிலில் போட்டு அவங்க அம்மா தாலாட்டுறாங்க. தாய்ப்பாலுக்கும் தாலாட்டுக்கும் நன்றி சொல்றதுக்கு 1000 தலைமுறை வரும், 1 தலைமுறையில முடியாது. அழகான பாட்டு, அவர் காதில் போய் இந்த பாட்டு தேனா பாயுது. அப்படியே தன்னை மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். கவிமணி பாடுவாரில்ல, பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடுகின்ற தாளம் புகழவரும் சம்பந்தன் இதானோ. கொன்றையனின் தம்பலத்தில் கூத்தாடும் ஐயனுக்கு வன்றொண்டனாக வளர்ந்தவனும் இதானோ. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. 4000 பாடிய பெருமாள் நம்ம வீட்டுக்கு பிள்ளையா வந்தானோ. 4000 தமிழின் நல்ல முதம் உண்டிட மால் பாராளி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தானோ. இது மாதிரி தாளாட்டு கொட்டுத அந்த அம்மா வாயிலேன். ஆர் அடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லிகளு அடித்தாரை சொல்லிகளு ஆற்றினைகள் செய்திடுவோம். யார் அடிச்சான் சொல்லு பாட்டு, ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை. இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. வீட்டுக்காரர் சிங்கப்பூர் போயிட்டார், 3 கழிச்சு இப்பத்தான் வந்திருக்கார். இந்த பையன் பிறந்து 3 ஆச்சு. பையன் வயிற்றில் இருக்கிற போதே போனவர், இப்பத்தான் வந்திருக்கார். வந்தா கணக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் வழங்காத மனுஷன். இந்த பொண்ணு பார்த்தது என்னடா இந்த ஆளுக்கு புரியலையே, எப்பதான் புரிய போகுது. இந்த பையனை லேச கிள்ளி விட்டான். இந்த பையன் அழ ஆரம்பிச்சான், தொட்டியில போட்டு தாளாட்டிட்டான். அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு பாட்டேன். தமிழ்னா பிரியம் தானே, தமிழில் பயிற்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பற்றில்லாமல் இருக்கக்கூடாது. அப்படியே கேட்கிறான் பாட்டேன், யார் அடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லி எழு, ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை. பையாண்டா அந்த பையன் அழுதுட்டு இருக்கான், அவன் பாட்டு அழுதுட்டு இருக்கான். பசிக்கு அழுதானா? பாட்டி சொன்னாங்கல்ல வேற எதுக்கு அழுதான், அது மாதிரி ஏன்னு புரியலை. ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை. இவர் காது அந்த பக்கம் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, தானான் அழுகிறான். தானா எதுக்கு அழுகிறான்? ஆர் அடித்தால் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லிகளு அடித்தாரை சொல்லிகளு ஆற்றினைகள் செய்திடுவோம். ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தானான் அழுகிறான் தம்பி துணை வேணும்னு. ஏன் 3 ஆச்சு போயிட்டு இந்த பயலுக்கு ஒரு தம்பி வேண்டாம், அறிவிருக்க வேண்டாம் இந்த மனுஷனுக்கு. அதான் அதான் சொல்ல வேண்டியது என்ன அழகா நுட்பமா, அதான் சார் கவிதை. அப்புறம் அவர் கணக்கையா பார்த்தாரு, முடிவெடுத்துட்டாரு. மேல மகாராஜா நிக்கிறார், கீழே பாட்டு. தன்னை அறியாம தாளம் போடுறார் ராஜா. அந்த தாளம் போடுற பொழுது கையில ஒரு முத்திர மோதிரம் போட்டுட்டார். இந்த நில ஒளி பட்டு முத்திர மோதிரத்தில் பட்டு தெரித்து கவிஞன் விட்டு முற்றத்தில் விழுந்து நில ஒளி ஆடுகிறது. கவிஞன் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பாட்டு மன்னனுடைய காதுகளில் அரங்கேறி விட்டது. ஏன் காதுக்கு மரியாதை எங்கிறீங்க? நல்லது பூரா வாங்கி நமக்கு அனுப்புறது காது. கண்ணு போனா கூட பரவாயில்ல, காது போச்சுன்னா அவ்வளவுதான். பிறக்கிற பொழுது செவிடா பிறந்தா அந்த புள்ள ஊமையா போயிடும். அருணகிரிநாதர் கேட்கிறார், பழனியில போய் கிமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே, செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாரு. முதல்ல நான் செவிடனா பிறக்க கூடாது? காதுல பற்றுச்சா பாட்டு, தெரிஞ்சு போச்சா? ஓஹோ, மன்னனுடைய செவிகளில் நம்முடைய பாடல் அரங்கேறி விட்டது. பாட்டோட பாட்டா ராஜாவையும் சேர்த்துட்டான். அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கானே அதையும் சேர்த்துட்டான். அந்த காலத்து தாய்க்கு இம்மென்னு முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு ஓடி வரும்.
அப்படியே பாட ஆரம்பிச்சார். உளவும் தொழிலும் இசைபாடும் உண்மை சரித்திரம் அசைபோடும் இளவில் அழுதிடும் பெண் கூட இந்த நாட்டில் இசையோடு அழுவது கண்கூடுனா யாரு நாமக்கல் கவிஞன். அது மாதிரி பாட்டு வந்துருச்சு. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். ஓ திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி அவன் சமஸ்தானம் இத்தனுண்டு சமஸ்தானம். இவ கவிதையில எங்க கொண்டு போயிட்டா பாத்தீங்களா எட்டு திக்கும் போற்றுகிறதா சேதுபதியே. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். இதுவரைக்கும் தாளம் போட்டவர் தாளத்தை நிறுத்திட்டேன். இதுவரைக்கும் யாரையோ பாடினா இப்ப நம்மள இல்ல பாடுறா. வயது பாடுவாளோ வாழ்த்தி பாடுவாளோ ஏதாவது வயது பாடினால் 2016 ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு கவிமாலையில சொல்ற பொழுது நம்ம பேர் ரிப்பேரா போயிருமே. வயது பாடக்கூடாதே வாழ்த்தி பாடணுமே. பாஸ்கர சேதுபதி மனசு துடிக்குது. அடுத்த வரி என்ன வரப்போகுது? இன்னும் ஒரு வரி பாக்கி. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். மோதரத்தை பாடணும். பய அழுதுட்டு இருக்கான். அழுகைக்கு அதையும் சேர்த்து பாடணும். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ கையில மோதிரத்தை பாட்டு ஆசைப்பட்டியா என்னங்க பாட்டு? கவிதை, மொழி, மரபு, கருத்து, வேண்டுகோள், மன்னன் மயங்கி விட்டான். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ கூட்டான் மந்திரிய. இந்த குழந்தைக்கு வைக்க வேண்டிய ஆடை அணிகள்லாம் எடுத்துக்கிட்டு வா வச்சாச்சு. முத்திர மோதிரத்தை கலட்டி வச்சான். மந்திரி இப்படி பார்த்தாரு. எங்க ஊர்ல ராஜா கொடுத்தாலும் மந்திரி விட மாட்டார். எங்க ஊரு பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரு. மந்திரி என்னன்னு கொஞ்சம் தடுத்தான். இல்ல இந்த மோதிரம் இது முத்திர மோதிரம், ராமச்சந்திர மூர்த்தி உங்களுக்கு கொடுத்தது, அதனால ஒண்ணும் பரவாயில்ல கலட்டி வை வச்சுட்டு. மகாராஜா ஒரு வார்த்தை சொல்ல அந்த புண்ணியவான கையெடுத்து கும்பிடுறேன். என்ன தெரியுமா சொன்னார்? கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு சேதுபதியின் அன்பளிப்புன்னு சொல்லல, சேதுபதியின் பரிசுன்னு சொல்லல, கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு சேதுபதியின் காணிக்கை. அந்த வார்த்தைக்கு தான் அந்த ஆளை இன்னைக்கு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வரி எத்தனை வருஷம் ஆச்சு? 150 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு. என்ன அதுதான் செவினுகர் கனிகள். ஷேகு அப்துல் காதர் மரக்காயர்னு ஒரு இஸ்லாமியர், ஷேகு அப்துல் காதர் மரக்காயர், தமிழ்ல அவளது ஈடுபாடு, அநியாயத்துக்கு ஈடுபாடு இந்த புண்ணியவனுக்கு. இந்த புலவர்கள் பாட போனா ஷேகு அப்துல் காதர்னு அது வாய்ப்புள்ள நுழைய மாட்டேங்குது. இதை வச்சு தமிழ்ல எங்க பாடுறது? அந்த காலத்துல எதுகை மோனு எல்லாம் வச்சு பாடணும். ஷேகு அப்துல் காதருக்கு எதுகை எங்க இருந்து கிடைக்கும்? பார்த்தான், பேரை மாத்தி விட்டான், சீதக்காதின்னு ஆக்கி விட்டான். அவருக்கு என்ன பேரு? சீதக்காதி. படிக்காசு புலவர் போய் சீதக்காதிய பாடுறாரா? ஒரு தட்டுல பொண்ணும் ஒரு தட்டுல நெல்லும் விற்கிற பஞ்சகாலம். இந்த பக்கம் நிறுத்தா இந்த தராசுல நெல்லு அதுக்கு சமானமா தங்கம் அப்படி கொடுத்து வாங்கின பஞ்சகாலம். அப்ப கூட எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தவன் எங்க சீதக்காதி. ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் உக்கவிற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலும் தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறை மார் சீதக்காதி வரோதயனே. அவன் செத்து போயிட்டான், அவன் பேர் நிக்குது. தமிழ் வாழ்றவனுக்கு சீதக்காதி பேர் நிக்குமா இல்லையா? செத்தும் கொடுத்தான் சீதக்காதி ஷேக் அப்துல் காதர் மரக்காயர். அதுதான் சார் செவினுகர் கனிகள். ஒரு மராசுதார் உட்கார்ந்து இருக்கார் புதுச்சேரிக்கு பக்கம். இன்னைக்கு என்னமோ கடலூரும் புதுச்சேரியும் ரெண்டு பக்கம் உட்கார்ந்து மதுரையை நடுவில் மாற்றி விட்டு மதுரை வெளியில வந்திருக்கு. ஆமாங்க, கடலூரும் புதுச்சேரியும் பக்கம் தானே. ஒரு மகாராஜா மாதிரி ஒரு மராசுதார். அவரு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். வேலை பார்க்கிறவங்களை பூரா மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து. ஒரு புலவர் வந்துட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே அந்த காலத்துல புலமையும் வறுமையும் இரட்டை குழந்தைகள். பாரதியாரை பத்தி ஒருத்தர் பாடினார்,
எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. சின்னச்சாமி யாரு? பாரதியாருடைய அப்பா. அவங்க அம்மா யாரு? லட்சுமி அம்மையார். எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் இரண்டு குழந்தைகள் இணைந்து பிறந்தன. சார், பாரதியார் ஒத்த பிள்ளைதானே, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த புலவர் இப்படி பாடுறாரு. புலவர் என்ன பண்ணாலும் பாடுவார். என்ன பாடுறார்? எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் இரண்டு குழந்தைகள் இணைந்து பிறந்தன, வறுமையும் புலமையும். ஒரு கண்ணு வறுமை, ஒரு கண் புலமை. பொன்றாத நட்பெருமை, போகாத நீள் வறுமை. பாரதி அதானுங்க, பொன்றாத நட்பெருமை, போகாத நீள் வறுமை, நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவற்றை தான் பிறந்த அப்பொழுது தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதிக்கு வாழ்த்து. அது மாதிரி ஒரு புலவர் அங்கிருந்து வந்தார். பசிக்குது, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. மயங்கி போய் வந்து உட்கார்றார். வராசுதார் அவரை பார்த்தார், உட்காருங்கன்ட்டார். அவர் உட்கார்ந்துட்டார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 நொடிகள் ஆகிவிட்டன. இனிமே நான் எங்க கடிகாரத்தை பார்த்தாலும் விஜய பாரதி தான் என்னோட. என்ன அவருக்கு பசிக்குது? அந்த ஆளுக்கு உங்களுக்கு பசிக்குது இல்லப்பா? பசிக்குது. புலவர் மெதுவா எந்திரிச்சார். அப்போ நான் போகட்டுமான்னார். இவருக்கு கொஞ்சம் வேகம், வேலை பார்த்தவர். பறக்காதீங்கன்ட்ட வரலாமா? புலவன் கிட்ட வார்த்தையை கொடுத்தா வாங்கி கட்டிக்கணும், வட்டி போட்டு கட்டிக்கணும். என்ன சொன்னார்? பறக்காதீங்க. அவ்வளவுதான், பொங்கிட்டான். கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன். பாட்டு கொட்டுது பாருங்க. நம்மளா இருந்தா யோசிச்சு எதுக பார்த்து மோனை பார்த்து, எது கைக்கு கிடைத்தாலும் எது கையாக்கி, எது கைக்கும் ஏது கிணிக்கும் என்பது பாடுபட்டு பாட்டு எழுதுறோம். உண்மைங்க, கொற்றாம் பாருங்க பாட்டு. கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன். நிறுத்து நிறுத்துட்டார் புலவர். இப்படியே விட்டா நம்மளை திட்டிடுவான். திட்டுனா நம்ம பேரு கெட்டு போயிடும். தமிழ் வாழ்ற காலம் வரைக்கும் பேரு கெட்டு போயிடும். கதிரவன் வாழும் காலம் வரை தமிழ் வாழும், என் பேரு வாழணும். உடனே என்ன பண்ணான் தெரியுமா? நிறுத்து நிறுத்துன்னா புலவர் நிறுத்தி விட்டார். கூட்டு கூட்டி விட்டு போனான், சாப்பாடு போட்டான். 2 யானை, ஒரு யானை மேல இவரை தூக்கி உட்கார வச்சான். ஒரு யானை நிறைய திரவியம் கொடுத்தான், பொண்ணும் மணியும் கொடுத்தான். புறப்பட்டு போயிட்டு வாங்கன்னா மிராசுதார் வள்ளல். இவர் நன்றின்னார். இல்லை, நன்றி சொன்னா பத்தாது, என்ன அந்த பாட்டை முடிச்சுட்டு போங்க மாட்டிட்டார். அப்பவே வஞ்சி பாடுன பாட்டு, இவ்வளவு வாங்கிக்கிட்டு வஞ்சி பாடுனா இவர் பேர் கெட்டு போயிடும். நன்றி கெட்டவனும்மா, என் நன்றி கொண்டாருக்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு அந்த காலத்துல ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்ன செய்யறது? நான் நடந்தா என்ன சொல்லுவேன்? அந்த பாட்டை விட்டுருங்க, புது பாட்டு பாடித்தாரே. அதுதானே நான் சொல்லுவேன். இந்த புண்ணியவா என்ன கெட்டிக்காரன், புலவன் நினைச்சா வரும். பாட்டு கொட்டுது. என்ன பாடினார்? கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன். நராதிபனே, மனிதர்களுக்கெல்லாம் தலைவனே, திக்கு விஷயம் செலுத்தி உயர் செங்கோல் நடத்தும் அரங்கா அரங்கநாத முதலியார். பூண்டி அரங்கா, திக்கு விஷயம் செலுத்தி உயர் செங்கோல் நடத்தும் அரங்கா, நீ என் பக்கம் இருக்க ஒரு நாளும் பறவேன் பறவேன் பறவேன். நீ என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் இருக்கிறா பறக்கிறேன். இந்த கொக்கு பறக்கும், என்ன பண்ணா 3வது ஒரு யானையை கொடுத்தான். அதாங்க தமிழ், எல்லை இல்லை. இவன் பாட்டுக்கு எல்லை இல்லை, அந்த வள்ளன்மைக்கு எல்லை கிடையாது. கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன். நராதிபனை, திக்கு விஷயம் செலுத்தி உயர் செங்கோல் நடத்தும் அரங்கா, நீ என் பக்கம் இருக்க ஒரு நாளும் பறவேன் பறவேன் பறவேனே. கலிங்கத்து பரணின்னு ஒரு நூல்,
இன்னைக்கு ரொம்ப பேர் இதெல்லாம் படிக்கிறது இல்லை. நம்ம பாட்டனார் பெட்டக நிறைய வைரமும் தங்கமும் வச்சு பூட்டிட்டு போயிட்டார். நம்ம சாவியை தொலைச்சு விட்டு தடுமாறுறோம் தானே. எவ்வளவு சொத்து கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் கடற்கரப்புன்னு ஒண்ணு. ஒரு நாலு வரி பாருங்க, யுத்தம் சண்டை நடக்குது, அவன் வீராதி வீரன் சண்டையில இறந்து போனான். இறந்தா எப்படி விழுவான், பூமாதேவி மேல விழுந்துருவான். கூடாது, என் கணவன் இன்னொரு பெண்ணை தொடக்கூடாது. பூமாதேவி மேல விழப்போறான், பெண்டாட்டி போய் தடுத்து கீழே இவ படுத்துக்கிட்டா, தன் மேல சாச்சுக்கிட்டான், இறந்து போயிட்டான். செத்த உடம்பு மேல சாச்சுக்கிட்டான், சாச்சுக்கிட்டா அவன் உயிர் போகுது இல்ல, அதுக்கு முன்னால இவ உயிரை விட்டுட்டான். அங்க போய் ரெடியா நிக்கிறான். எங்க அங்கே ஏன் இந்த மாதிரி யுத்தத்துல செத்து போயிட்டா அவங்களுக்கு தேவ மகளிர் மாலை போடுவாங்களாம். அதான் செத்தானே தெரியும், தேவ மகளிர் மாலை போடுவாங்களாம். அதென்ன எம் புருஷனுக்கு தேவ மகளிர் மாலை போடுறது, அங்க போய் நான் தான் மாலை போடுவேன். என்னையா கற்பனை தரை மகள் தன் கொழுந்தன் உடல் தடுவா முன்னம் தான் தழுவி பின்னாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புணரா முன்னம் ஆவி ஊக்க விடுவாளை காண்மின் காண்மின். என்னையா பாடுறான், புருஷன் போயிட்டா இவ காத்து கிடக்கிறா, வந்துருவாரா, வந்துருவார், இப்ப வருவாரா, வருவார், கதவை திறந்து பாக்கிறா, அந்த ஆள் வரல, திரும்ப வந்து உட்கார்ந்துட்டான். அதுக்குள்ள மனசு சொல்லுது இந்நேரம் சந்து திரும்பி இருப்பான். இந்த மனசு பொல்லாது இல்ல, திரும்ப போய் கதவை திறந்தா பாக்கறா காணோம், திரும்ப வந்துட்டான். இதுக்குள்ள வந்திருந்தா திரும்ப போறா வர்றா, 50 முறை 60 முறை 70 முறை காலம் வர அகம் வரல, இந்த தாழ்பால் கையோட வந்துருச்சு. இத பண்ணிட்ட வேலை வருவார் கொழுநர் என திறந்தும் வாரார் கொழுநர் என அடைத்தும் திருகும் குடுமி குடுமினா தாழ்பால் விடிவளவும் தேயும் கவாடந்திரமினோ உந்தி கமலத்து உதித்தெழுந்த உரோம பசுந்தாள் ஒன்றில் இரண்டு அந்தி கமலம் கொடு வருவீர் அம்பொர் கவாடந்திரமினோ. இதுக்கு அர்த்தம் வேணும்னா அவரை போய் கேளுங்க, நான் சொல்லக்கூடாது. புரியுதா, உந்தி கமலத்துல ரெண்டு அந்தி கமலமா அந்த பொண்ணு. உந்தி கமல துதித்தெழுந்த உரோம பசுந்தாள் ஒன்றில் இரண்டு அந்தி கமலங்கொடு வருவீர் அம்பொர்க்க பாடந்திரமினோம். காதல் பாட்டு கடை திறப்பு கலிங்கத்து பரணி, அதான் சார் தமிழ் கவியரசு கண்ணதாசன். பாட்டுலதான் வருமா, பேச்சுல வரும். பேசிக்கிட்டு இருக்க பொழுதே பாடல் வரும், பேசிக்கிட்டு இருக்கிற சொல் கவிதை சுவையோடு இருக்கும். புதுசா கல்யாணம் ஆச்சான், அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, நாளைக்கு சாயந்தரம் இவருக்கு என்னமாவது ஒரு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பண்ணணும், என்ன பண்ணலாம், புத்தகத்தை வாங்கினா இந்த கெட்டிக்காரன் சமைத்து பாருன்னு எழுதியிருக்கேன். கடங்காரன் சமைச்சு சாப்பிடுன்னு எழுதக்கூடாது, அவனுக்கு தெரியும், சமைத்து பாருன்னு எழுதியிருக்கான். புத்தகத்தை வாங்கினா படிச்சா இன்னைக்கு உட்காந்து அவருக்கு வடை தயார் பண்ணான், 12 வடை. ரெண்டு பேர் தானே புதுசு, பத்தான கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் நாளைக்குள்ளே தெரியும். ரெண்டு பேருக்கும் 12 வடை தயார் பண்ணிட்டான். வடை நல்லா இருக்கா, முதல் வடைய சாப்பிட்டான், நல்லா இருக்கு. இரண்டாவது வடை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 4 வடை சீனி தொட்டு சாப்பிட்டான், 4 2 6. ஒரு 2 வடை சாம்பார்ல ஒட்டு சாப்பிட்டான், 6 2 8. ஒரு 2 வடை சட்னி தொட்டு சாப்பிட்டான், 8 2 10. ஒரு வடை அவரை நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டான், 11. இன்னும் 1 வடை மிச்சம் இருக்கு. இது பாவம் அந்த மனுஷனுக்கு இருக்கட்டான். ஒரு டப்பாவில வச்சு மூடி விட்டான், ஏன் திறந்திருந்தா அதையும் சாப்பிடணும் போல தோணுது, மூடி வச்சுட்டான். அவரு சென்னைக்கு போயிட்டாரு, வீட்டுக்காரு 4 நாள் கழிச்சு மெதுவா வராரு. இந்த வடை உள்ள தவம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இன்று வருவாரோ நாளைக்கே வருவாரோ அல்லது மற்றென்று வருவாரோ, தவம் பண்ணுது. 4 நாள் ஆச்சு, மெதுவா எடுத்தா அவன் வந்து உட்கார்ந்து இருக்கான் பாவத்தோட. அப்படி எடுத்து அப்படி பிரிச்சு பாக்குறான், என்னமோ நடுவில் ஒட்டிக்கிட்டு விட மாட்டேங்குது, என்னடா இதுன்னு புரியல. அப்படி எடுத்து கொண்டு போய் கொடுத்தான், இவன் வாங்கி பிரிச்சு பார்த்தான், புரிஞ்சு போச்சு. அவ கேட்டா என்ன ஊசி இருச்சான்னு கேட்டான். ஊசி இருக்கான்னு
கேட்கறவங்கள ஊசி இருக்கா ஊசி போச்சான்னு அர்த்தம். இந்த கெட்டிக்காரன் அறிவாளி, திட்டக்கூடாது அவளை, புது கொண்டாட்டி. அதில் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான், இப்போ போய் திட்டிடப்படாது. என்ன தெரியுமா சொன்னால், தெளிவாக அடிக்கிறாரு. என்ன தெரியுமா சொன்னால், ஊசி மட்டும் இல்லை நூலும் இருக்கு. ஊசி இருக்கிறது நூலும் இருக்கு, அதனால முட்டினா தையலுக்கு உதவும் வச்சுக்கோங்க. ஊசிக்கு நூலும் இருந்தால் தைக்கலான்னு அர்த்தம், தையல்னா பொண்ணுன்னு அர்த்தம். அதனால நீ சாப்பிடுன்னு அர்த்தமா. அவ தலையை குனிஞ்சுக்கிட்டாளாம். இவன் ஆயிரம் கனவு மனசுல ஓடிடுச்சான். ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் அவர் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். பாண்டிச்சேரி பாரதிதாசன் பாட்டு, அழகான பாட்டு. பாரதிதாசன் அந்த பொண்ணு இவன் 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 பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தானா, அந்த பொண்ணு வந்துதான் அப்படியே ஒரு பார்வைதான். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. பாரதிதாசன் பாடுனதே பாடம் படித்து, அவன் பாடத்தை பாதியில விட்டுட்டு போகல, படிச்சுத்தான் போயிருக்கான், மறந்துடாதீங்க. பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி, ஆடை திருத்தி நின்றாள் அவள் தான். அந்த பொண்ணு என்னமோ விருட்டுன்னு இழுத்து விட்டுக்கிட்டாளா அந்த சேலையை. இவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். அவன் லேசா சேலை இழுத்து விட்டா இவன் வாழ்க்கையில ஆயிரம் ஏடு பிறண்டுருச்சான். என்ன கவிதை, என்ன சொன்னா, ஊசி மட்டுமல்ல நூலும் இருக்கு. கவிஞர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு, படாதிபதி தலைவர், எல்லா கவிஞர்களும் வந்துட்டாங்க, 100 கவிஞர்கள். இந்த ஓரத்துல ஒரே ஒரு நாற்காலி, அதுல உட்கார வேண்டிய கவிஞர் வரவில்லை. படாதிபதி அப்படி திரும்பினார். விஜயபாரதி கவிஞர்கள் எத்தனை பேர் வந்தார்கள், அவர் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. எத்தனை கவிஞர்கள் வந்தார்கள், 99 கவிஞர்கள். 100வது கவிஞர் யார், கும்பகோணத்துக்கு பக்கம் கடை மடை, அவரு தான் வரல. அப்பதான் அந்த ஆள் வந்துட்டு இருக்காரு. உடனே இந்த மடாதிபதி சும்மா இருக்கணும் இல்ல, ஏதோ கொஞ்சம் வாரும் கடை மடையரே, வாரும் கடை மடையரேன்னா கடைசியா வந்த மடப்பயலேன்னு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்தது, என்ன திட்டு நான் பரவல்ல, இத்தனை பேரையும் திட்டி இருக்கிறான், நான் கடைசியா வந்த மடையன்னா மற்றவனெல்லாம் முன்னால வந்த மடையன்னா சொல்லாமலே தெரிந்து கொள்ள வேண்டியது. வாரும் கடை மடையரே, புலவன் எந்திரிச்சான். புலவன்கிட்ட கொடுத்துட்டில்ல, வாங்கி கட்டிக்கணும்ல, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். அது மாதிரி நிமிந்தான், மடாதிபதிய பார்த்தான். எல்லாரும் பார்க்கறாங்க, என்ன சொல்ல போறார், வாரின் கடை மடையரே. ஆமாம் மடத்தலைவரே, ஆமாம் மடத்தலைவரே. அதுக்கப்புறம் அந்த தலைவர் யாருக்கும் முன்னுக்குடா வம்பு கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கணும். செவிலுகருக்கணிகள் மரணப்படுக்கையில கிடக்கிறார் தாத்தா. டாக்டர் சொன்னார் சாப்பாடு இறங்காது, பாலை துணியில நினைச்சு வாயில ஊத்துனார். இந்த பொண்ணு பேத்தி துணியில நினைச்சு பாலை கொண்டாந்து ஒரு சொட்டு விட்டா, தாத்தா வாய மூடிட்டார். தாத்தா பால் கசக்குதான், பாலுங்க சக்கல துணியுங்க சக்கல என்ன கண்ணதாசனிங்க. முடிச்சிடுறேன். ஒரு முறை பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போறோம். பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் கண்ணதாசன் தலைமையில் ரொம்ப நாள் பாடுகிற புண்ணியம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. ஃபரூக் மரக்காயா வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர் வீட்டில் சாப்பாடு போடுவார். 1968 இருந்து ஒரு முறை சென்னைக்கு போறோம். கண்ணதாசன் ஒரு 3-4 பேர் எங்களோட ஒரு வக்கீல் ஐயா. நாங்கள் கண்ணதாசன் பேசணும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த வக்கீல் ஐயா விடாம பேசிக்கிட்டே வர, கோர்ட்ல பேசியிருப்பாரோ இல்லையோ தெரியும், நாங்கள் தானே கிடைச்சா விடாம பேசிக்கிட்டு வராரு. தாங்க முடியல. கண்ணதாசன் சொன்னார், நான் ஒரு செய்தி சொல்லட்டுமான்னு. வக்கீல் ஐயா பேச்சு நிறுத்திட்டார். அழகா சொன்னார், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தது. எல்லாம் நிமிந்து உட்கார்ந்துட்டான். ஒரு நாள் அந்த சுவர் இடிந்து போயிட்டு இருந்தார். யார் இடிச்சிருப்பா,
நிச்சயம் நரகத்துக்காரன் தான் இடிச்சு சொர்க்கத்துக்குள்ள வர நினைச்சிருப்பானே தவிர சொர்க்கத்துக்காரனா நரகத்துக்கு போக நினைப்பான் மாட்டான். இடிச்சது நரகத்துக்காரன். மறுநாள் காலம் வர சண்டை, நீ தான் இடிச்சேன்னு இவன், நீ தான் இடிச்சேன்னு அவன், சண்டை வந்துருச்சு. சொர்க்கத்துக்காரன் யோக்கியன் ஒரே வார்த்தை சொன்னான், நாங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட போறோம். நரகத்துக்காரன் சொன்னான், உன்னால கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. ஏண்டா முடியாது? அத்தனை வக்கீல் எங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வக்கீலையே பேசவே இல்லை. வக்கீலுக்கு நரகத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு. போது மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, ரொம்ப மன்னிச்சுக்கிடுங்க. இந்த முகங்களை பார்த்தா ஆயிரம் பேசணும் போல தோணுது. இப்படி சபை எங்களுக்கு கிடைக்காதுங்க. அதான் எங்களுக்கெல்லாம் ஆசை. நாங்கள் பேசுறது கேட்கறதுக்கு நல்ல சபை கிடைக்குமானால் அது கடவுளுக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணணும் மாதிரி. நாங்க குடுக்கிற பணத்துக்கு எங்கெங்கயோ போய் சந்தனத்தை சாக்கடையில கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இருக்கிறவரை பத்தி பாராட்டணும், பேசணும். ஊரு பொன்னாடு அவரே கொடுத்து வாங்கி திருப்பி போட்டுக்குவாரு. ஆமாங்க, ஒருத்தர் 100 பொன்னாடை வாங்கி கொடுத்துட்டாரு, 88 தான் இருக்கு, 12 காணும். இவனும் அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம். இது சந்தனத்தை கடவுளுக்கு அபிஷேகம் செய்த புண்ணியம். இந்த புண்ணியத்துக்கு காரணம் ஐயா அன்பழகன் அவர்கள். நம்ம தங்கமணி, எனக்கு ரொம்ப ஆசை அந்த பிள்ளை நன்றாக இருக்கட்டும், நன்றாக வாழட்டும், குழந்தை குட்டிகளோட அற்புதமான வாழ்க்கை நடத்தட்டும், கவிதை குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி வணக்கம். பேசாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றியின் என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு தலை தூக்கி நிலை பெற்று வளமாக வேண்டும். அமிழ்தான தமிழன்னை நம் நாட்டில் அன்றி அயல் நாடு சென்றங்கும் துகள் வீச வேண்டும். யமதன்னை 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 என்றே எல்லோரும் விழிப்புற்று செயல் செய்ய வேண்டும். நமதன்னை தலை நீங்கி முடி தாங்கி வாழ நாம் ஒன்று சேர்ந்து எழுந்தாக வேண்டும். 100க்கு 100 தமிழ்நாட்டு மக்கள் நூல் செய்யும் பேராற்றல் பெற்றோங்க வேண்டும். துயிலன்று ஒருத்தர் 1950 வாழ்ந்த வார்த்தை. 100க்கு 100 தமிழ்நாட்டு மக்கள் நூல் செய்யும் பேராற்றல் பெற்றோங்க வேண்டும். ஆற்றுக்கும் ஊற்றுக்கும் நிகராக கவிதை அயராது பொடுகின்ற கவி மக்கள் வேண்டும். அதெல்லாம் அந்த கனவு நனவாக வேண்டிய கனவு தங்கமணியின் மூலம் இப்பொழுது நனவாகி இருக்கிறது என்று சொல்லி உங்கள்கிட்ட இன்னும் நிறுத்த எனக்கு மனசு இல்லை. நான் என்ன பண்றது? தப்பு என் தப்பு இல்லை. இப்படி சிரித்து கேட்கக்கூடிய சபையும் தவறு, அடியே தவறு அல்ல. எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி. பிறந்திருப்பது வருடம் மட்டுமல்ல, நானும் தான் இன்று புதிதாய் பிறந்திருக்கிறேன். இதற்காக மருத்துவம் பார்த்த உங்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்று வணங்குகிறேன். முதலில் அம்மா கேட்ட அந்த கேள்விக்கு எனது விளக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். திரவச்சிலைகள் உங்களது பார்வையும் எனது பார்வையும் சற்றேறக்குறைய நெருக்கத்தில் தான் இருக்கின்றன. மனதில் சேர வேண்டும் என்பதற்காக திரவத்தில் சிலை என்று பெயர் இருக்கிறதோ என்று நீங்கள் கேட்டீர்கள். அப்படித்தான் இதுவும். மனதில் சேர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். படித்தால் தான் மனதில் சேரும். சங்ககாலத்தில் படித்தார்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்து, அதனைத் தொடர்ந்து கல்வெட்டுகளிலும் படித்தார்கள். நான் கவிதை எழுதி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதை எப்படி எழுதுகிறார்கள் என்றால் எழுதுகோளில் மை என்கின்ற அந்த திரவத்தை ஊற்றி எழுதுகிறார்கள். நான் படிப்பதெல்லாம் அந்த திரவத்தால் உருவான எழுத்துக்களை படிக்கிறேன். ஆக நான் பார்க்கின்ற எழுத்துகள் ஒவ்வொன்றும் அந்த திரவத்தால் உருவான சிலைகள் என்பதால் நான் இந்த திரவச் சிலைகள் என்று பயன்படுத்தேன்.
திரவ சிலையை நான் வடிப்பதற்கு ஊக்கமளித்தும் பல வகையில் காரணமாகவும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரங்கம் முழுவதையும் எனது நன்றியாலே நிரப்பிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் குழந்தையாய் பிறந்து உடுத்திய முதல் உடையிலிருந்து சிங்கப்பூர் வருவதற்கான விமான பயணச்சீட்டு வரை உழைத்து உழைத்து உருவாக்கி கொடுத்த எங்களின் வண்டி மாடுகளுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கூட்டாங்கயிற்றில் மாட்டிக்கொண்டு எங்களை விடுதலை செய்த தியாகிகள் அந்த கால்நடை கடவுளை நான் வணங்கி இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். பொதுவாக எனது தாய் பற்றியும் எனது தந்தை பற்றியும் ஏதேனும் கவிதை எழுதினால் அவர்களின் முன்னிலையில் நான் அதை படித்து காட்டி விளக்குவது எனது வழக்கம். அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியின் முழு வடிவம், ஒரு பெருமிதத்தின் முழு வடிவம் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் என்றால் அது என் தந்தை முகத்தில் பார்க்கின்ற சிரிப்பு. ஒரு புறத்தில் ஆனந்த கண்ணீரால் ஆசிர்வதிக்கும் எனது தாய், கவிதையை பற்றி அதிகம் பரிச்சயம் இல்லாமலே என்னை வாழ்த்தும் அந்த என் ஈன்ற கவிதைகளுக்கு, என ஈன்ற தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை வயலில் நான் முளைப்பதற்கு முதன் முதலில் விதை போட்டது எங்கள் ஊரில் மாலை நேர வகுப்பாக செயல்பட்டு வரும் கலைவாணி கல்வி சேவை மையம். சிறுவயதிலிருந்து நான் பேசுவது எழுதுவது என்று அப்பப்போது இந்த ஆர்வத்தை அளித்தும் முதல் மேடையலை அளித்தும் எனக்கு வாய்ப்பு தந்தது எங்கள் ஊரில் மாலை நேர வகுப்பாக செயல்பட்டு வரும் அந்த கலைவாணி கல்வி சேவை மையம். அதனை சற்றே நீரூற்றி மலர்த்து விட்டது எனது பள்ளிகள். இந்த நேரத்தில் அந்த கலைவாணி கல்வி சேவை மையத்திற்கும் அதன் முதன்மை சேவகருக்கும் எனது தமிழாசிரியர்கள் ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கும் அம்மா ஜோதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மிகப்பெரிய அத்தியாயம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் எழுதப்பட்டது. படித்தது பொறியியல் புலம் என்பதால் தமிழுக்கான தளம் அங்கு குறைவு. இருப்பினும் எனது கற்பனைக்கும் கவிக்கும் ஊக்கமளித்தது எனது அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதியும் எனது கவிதையின் முதல் வாசகனான நண்பன் நிதேஷும் தான். இந்த நேரத்தில் எனது நண்பன் அவன் 5 வரி கவிதை என்றாலும் 10 வரிகளில் பாராட்டும் பண்புடையவன். அதனாலேதான் எழுதுவதற்கு ஒரு ஊக்கம் கிடைத்திருக்கிறது என்று இப்பொழுது நான் நினைத்து மகிழ்கிறேன். இந்த நேரத்தில் நண்பன் நித்தேஷுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் இந்த சிங்கை மடியில் நான் தவழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதை உருவாக்கி கொடுத்தது ரோட்டரி இன்ஜினியரிங் என்கின்ற எனது நன்றிக்குரிய நிறுவனம். என் வாழ்வில் பல வளமளித்த இப்படி ஒரு வாய்ப்பளித்த எங்களது நிறுவனத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ரோட்டரி இன்ஜினியரிங் லிமிடெட் தான் ஒரு மனிதரை நான் சந்திக்க நேர்ந்தது. கல்லூரியோடு எனது கவிக்கனவுகள் கலைந்து போய்விடுமா, பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்குமா, எழுதுவதற்கு சில தளம் கிடைக்குமா, இதெல்லாம் சிங்கப்பூரில் கிடைக்குமா என்று நான் நினைத்தது கூட கிடையாது. ஆனால் இந்த மனிதரின் சந்திப்பு அதற்கெல்லாம் சரியான ஒரு மாற்று விடையை தந்தது. அவர்தான் அண்ணன் தியாக ரமேஷ் அவர்கள். சிங்கை தமிழுலகின் ஒவ்வொரு கதவாய் திறந்து காட்டி என்னை அறிமுகம் செய்த அண்ணன் இந்த தமிழுலகை தாண்டியும் என் வாழ்வில் பல ஆலோசனைகளை தந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு உடன்பிறவா மூத்த சகோதராக விளந்து கொண்டிருக்கும் அண்ணன் ரமேஷுக்கும் இந்த நேரத்தில் அண்ணனை பற்றி சொல்லும் பொழுது அண்ணியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். வளர்மதி அவர்களுக்கு, சிங்கையில் எனக்கு பல நாள் சோறு போட்ட மற்றும் ஒரு தாய் அவர்களுக்கும் அப்படி கிடைத்த மிகப்பெரிய அறிமுகம்தான் இந்த கவிமாலை. சிங்கை தமிழுலகின் எனது தாய் வீடு, என் கவி காதலியை அழகுபடுத்திய அழகு நிலையம், எனக்கு வாய்ப்பளித்த முதல் மேடை, இன்னும் பசுமையாக அந்த நினைவு இருந்து கொண்டிருக்கிறது. என் நினைவு சரியாக இருந்தால் அது 144வது கவிமாலை. நான் முதலில் அந்த கவிமாலையில் கலந்து கொள்கிறேன். அன்றைய தலைப்பை நினைத்துதான் இன்று வரை நான் மகிழ்ந்தும் நெகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த தலைப்பு என்னவென்றால் பிள்ளைத்தமிழ்.
பிள்ளை தமிழ் என்பது ஒரு குழந்தை பிறந்தால் அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப பாடப்படும் பாடல். ஆக சிங்கை தமிழுலகில் தங்கமணி என்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான், அதற்காக கவிமாலை அன்னை பாடியதாக அந்த பிள்ளை தமிழ் தலைப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆக எனக்கு 26 வயது அல்ல, தற்பொழுது 4 வயது 3 மாதம் மட்டும்தான். 4 வயது 3 மாதம் நிரம்பிய ஒரு குழந்தையால் ஒரு கவி புத்தகம் அறிமுகம் செய்ய முடியும் என்றால் அது கவிமாலையின் அந்த கவி ஊட்டல் தான் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையாகவும் உரிமையாகவும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அந்த கவிமாலைக்கும் கவிமாலை கவிஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவரின் உயரம் பற்றியும் அவர்களின் செயல்களை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது அல்ல. இருப்பினும் இந்த பின்புறத்தில் உள்ள இந்த பதாகை வரை, இந்த நூல் உள்ள அட்டை முதல் அனைத்து செயல்களையும் எந்த நேரம் என்று பாலாமல் பல நேரங்களில் அண்ணா இதை செய்யலாமா, அண்ணா இதை அப்படி பண்ணலாமா, இதை அப்படி பண்ணலாம் என்று பல கேள்விகளை அவர் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதற்கெல்லாம் அமைதியாக ஆலோசனை தந்து இவ்வளவு பெரிய விழா நடப்பதற்கு வழியமைத்து தந்தவர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். மற்றும் எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தம்பி சிறப்பாக பேசுவார், சிறப்பாக எழுதுவார் என்று அவர் அளித்த ஊக்கமும், கவிமாலையின் சிறிய மேடையிலிருந்து கவிமாலையின் முக்கிய நிகழ்வுகள் வரை அவர் கொடுத்த வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நேரத்தில் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது எனது கன்னி முயற்சி. இந்த நேரத்தில் இந்த கன்னி முயற்சியில் ஏற்பட்ட கலைகளை கலைந்துதவிய ஐயா திருமாறன் அவர்களுக்கும் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலக தமிழர்கள் உற்று கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை உருவாக்கி கொண்டிருக்கும் வேலைக்கிடையில், இதற்கு முன்னதாக இந்த நூலில் அணிந்துரையை அண்ணன் அன்பழகன் அவர்களும் முதல் முதலாக என்னை வாழ்த்துவதற்காக அந்த அணிந்துரையையும் கொடுத்திருக்கிறார். அதே வேலைக்கிடையில் யுகபாரதி அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர், அவர் இந்த நூலை பற்றியும் ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் எனக்கு அந்த அண்ணனை மகிழ்ந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் நடத்தி கொண்டிருக்கும் பாசமிகு அண்ணன் விஜயபாரதி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கையில் நாளை பள்ளி தொடங்கவிருக்கிறது, சரிதான் என்று அறிகிறேன். நாளை சென்று பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு முன் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த மாணவனுக்கு பாடத்தையும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் வழங்கிய அம்மா சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாகவும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைந்த ஒரு மிகப்பெரிய வாழ்த்துதல் இங்கு கிடைத்தது. அதற்கு சிறப்புரை ஆற்றிய ஐயா சோசோமி அவர்களை நன்றியோடு எனது வணங்கிக் கொண்டது வணங்கி பகிர்கிறேன். இந்த முதல் நூலை உங்கள் நேரத்தையெல்லாம் ஒதுக்கி இந்த முதல் நூலை பெறுவதற்காகவும் இந்த முதல் நூலை வெளியிடுவதற்காகவும் வந்துள்ள ஐயா ராமமூர்த்தி அவர்களுக்கும் அண்ணன் இறைமதி அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை அழகாக அச்சிட்டு நான் கேட்டபடி எதிர்பார்த்தபடியும் அதை சிறப்பாக செஞ்சு தந்த பிடிகள் பதிப்பகம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த அட்டை படத்தை வடிவமைத்து தந்த திருமுருகன் அண்ணன் நம்ம கவிமாலை கவிஞர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அவரின் தம்பி கோபாலகண்ணன் அவர்தான் இந்த அட்டையை வடிவமைத்து தந்தார். இந்த நேரத்தில் அந்த இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிங்கப்பூரில் எனக்கு வெவ்வேறு தளங்களில் மேடை அமைத்து தந்து வாய்ப்பு தந்த மாதவி இலக்கிய மன்றத்திற்கும் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்திற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வை எனது ஒரு கவிதையோடு போட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு செய்தியை தமிழ் முரசு நாளேடு வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த தமிழ் முரசுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கையில் சுற்றி திருவதற்கு பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். இருப்பினும் அந்த சுற்றி திருவுகளில் மட்டுமல்லாமல் சிங்கையில் சேர்ந்து சுற்றும் பொழுது எனது கவிதையையும் ரசித்து உற்சாகமூட்டிய நட்புறவுகளான நண்பன் நிதேஷ், நண்பன் வினோத், தோழி பத்மா மற்றும் தேடி சென்று சேவைகள் செய்யும் நண்பன் பாலாஜி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நேரத்தில் அந்த தினமலர் ஆசிரியர் ஐயா புருஷோத்தம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா பற்றிய செய்திகளை தொகுத்து வழங்கும் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் குரல் வழி சில பெயர்கள் வராமல் இருந்திருக்கலாம். இந்த நிகழ்வை பற்றி நன்றி சொல்லும் பொழுது எனது குரல் வழி சில பெயர்கள் வராமல் இருந்திருக்கலாம். உங்களின் அத்துணை பெயர்களும் எனது இதயத்தில் ஈரப்பசையோடு இணைந்தே இருக்கிறது என்பதை மட்டும் நிச்சயமாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவருக்கும் இந்த கவிதையை படிக்கும் பொழுது உங்களின் கருத்துக்கள் தான் என் வலிமையை, எனது வரியின் வலிமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறி இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் அமைதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் எனக்கு அளித்த உங்கள் அனைவரையும் அன்போடு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பை அப்படியே தருகிறேன். நன்றி, வணக்கம். இது நூல் வெளியீட்டு நேரம். விழா தலைவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, எந்த நேரத்திலும் நுழையல, எந்த நேரத்தில் பேசலாம். என்னுடைய 9 நூல்களினுடைய வெளியீட்டு விழா 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6:20 உமரு புலவர் தமிழ் நிலையத்தில் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் வருகிறது, அதை சேர்ப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு அறிவிப்போடு நிகழ்ச்சி தொடர்கிறது. கலைமகள் இதழின் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களின் 2 சிறப்புரைகள் சிங்கப்பூரில் நிகழ இருக்கிறது. வருகிற 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 டெப்போ ரோடில் அமைந்துள்ள ருத்ரகாளியம்மன் ஆலயத்தில் யாதும் ஆகி நின்றாய் காளி என்ற தலைப்பில் ஓர் உரையும், மறுநாள் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 இலக்கிய வட்டம் பூன்கென் சமூக மன்றம் பூன்கென் எம்ஆர்டி அருகில் இருக்கிற காலாங் சமூக மன்றத்தில் கம்பன் எனும் பத்திரிகையாளன் என்ற தலைப்பிலும் பேசுகிறார். 2 நிகழ்வுகளுக்கும் அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள். இப்பொழுது நூல் வெளியீடு. தலைமை பிரதியை தர இருக்கிற நற்பணி பேரவையின் தலைவர் திரு ராமமூர்த்தி அவர்களையும் பெறவிருக்கிற புரவலர் இறை மதியழகன் அவர்களையும் மேடையின் முன்னே வர அழைக்கிறோம். தமிழ் பந்தி கொஞ்சம் தாவணி வாசமும் வீசும் கவிதையை முந்தி சென்னை மக்களை துரத்தி அடித்தன திரவ அலைகள் நேற்று, வண்ண தமிழால் நெஞ்சம் தழுவ வருகிறது திரவ சிலைகள் இன்று, வண்டமிழ் வளமையும் வசீகர இளமையும் கலந்து மின்னிடும் இந்த கவிதை பெட்டகத்துக்கு விலையே இல்லை. வசீகர இளமையும் கலந்து விழிரும் இந்த கவிதை பெட்டகத்திற்கு விலையே இல்லை. புரவலர்களின் அன்பளிப்புக்கும் எல்லை இல்லை. குறைந்த அன்பளிப்புக்கு 10 வெள்ளிகளே இல்லை. தம்பி தங்கமணியின் நாவன்மைக்கும் பாவன்மைக்கும் நம் அன்பே இல்லை. அன்பை காட்டுவோம் பாருங்கள்.